அநியாயம் எங்கெங்க நடக்குதோ அங்கெல்லாம் நான் அவதரிப்பேன். யாரே அம்பாள்? அம்பாள் எந்த காலத்துலடா பேசினாள்? அது ஆம்பளை குரல பேசுறா? வெளியே வாடா நாய. ஆமா நாயெல்லாம் பேசப்படாது. ஐ ஆம் ஜென்டில்மேன். யார் நீங்க? ஆமா அந்த டே மூணு மாசம் வாடகை தெரியல, அழுது 1000 ரூபாய் வாங்கிட்டு போனீங்களே, அதை திருப்பி கொடுக்க யோகத்தில் நீங்கள வாய் பேசுறா? இந்தியா கூட தான் கடன் வாங்கியிருக்கு. கடன் வாங்கின பூரா வாய் திறந்து பேசப்படாதுன்னா பார்லிமெண்ட்ல யாருமே வாய் திறந்து பேச முடியாது. பாண்டிபஜார் ஆந்திர பேங்க் வருது தெரியுமா? என்னது 24 மணி நேரத்துல கலெக்ஷன் ஆயிரணும். என்னையும் உங்க அப்பா பத்தி எனக்கு தெரியாது நினைச்சியா? நகை வேற எங்கேயும் போல, அந்த ஆளே ஆட்டிய போட்டு வச்சுட்டு காணாங்கானு பொட்டிய போடுறான். விட மாட்டேன். அதை கண்டுபிடிச்சு உங்க அப்பா உள்ளதில்லி உள்ள இருக்க அப்பாவை வெளியே கொண்டு வராம மாட்டேன். சத்தியம் யாரும் வல்லசி அப்பாங்க அப்பாவா? ஐயோ என்னம்மா கூப்பிட்டே இருக்க. ஏமா பரதேசின்னு ஒரு சவுண்ட் கேட்டுது ஆம்பளை வயசுல. அது வந்து பாய் எனக்கு தான் ரெண்டு நாளா தொண்டை சரியில்லை. மாமன் இருக்கானே புளோரசன் பூச்சி, அந்த மூதேவி மூஞ்சியில முடிச்சுட்டு போகும்போதே நினைச்சேன் ஒரு காரி ஒன்னும் விளங்காதுன்னு. என்னது திருப்பதியில லட்டு ஏழை எடுத்த மாதிரி இவ்வளவு லட்டு பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிக்குமே செஞ்சு வச்சிருக்கேன்ப்பா. அப்படியா? எனக்கு பிடிச்சது நீ செஞ்சதா வரலாறே இல்லையே. இது வயசு சாப்பிடுவோம். என்னது பேட்ஸ்மேன் வந்ததே பிடிக்காத மாதிரி பேசுற? இல்லப்பா போயிட்டு அரை மணி நேரத்துல திரும்பி வந்துட்டீங்களே. அது ஏமா கேக்குற? முந்தி என்ன தீபாவளி தீபாவளி ஓலப்பட்டாசியே பயந்து பயந்து வடிச்சிருந்தானுங்க, இப்போ கண்ட கண்ட இடத்துல வைக்கிறானுங்களே. நான் போன ட்ரெயின்ல இன்ஜினுக்கும் பெட்டிக்கும் நடுவுல ஒருத்தர் பாம்பு வச்சிட்டான். இந்த கார்டு பச்சை குடியை காட்டணும்னு பாம்புக்கார பாம வெடிக்க வச்சுட்டான், படியிருந்து வெடிச்சிருச்சு. அப்புறம் என்னாச்சு? புறப்பட்ட ரயில் இன்ஜின் போனது போனதுதான், நான் இருந்த பொட்டி மட்டும் 100 அடி மேல போய் வந்ததுன்னா பாத்துக்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னங்க, கூவத்தில் வந்ததுனால எஸ்கேப் ஆகி பப்ளிக் பாத்ரூம்ல குளிச்சு நேரா வர்றேன். என்னமா ஒரு தடவை ஆம்பளை மாதிரி பேசுற, ஒரு தடவை பொம்பளை மாதிரி பேசுற? அதான் தொண்ட சரியில்லைன்னு சொன்னப்பா. ஓஹோ எங்கம்மா லட்டு? நீங்க தானப்பா சாப்பிட்டீங்க, அது எப்படிப்பா பேசிக்கிட்டே சாப்பிட்டீங்க? பேசிட்டே சாப்பிடறேன். இந்தாங்கப்பா. என்னமோ நடக்குது இந்த வீட்டுக்குள்ள. அம்மா அந்த கருவா என்ன தயவு செய்து மறந்துரு, அவன் பயங்கர ஃப்ராடு. அது மட்டும் இல்ல, உன்னை கட்டிக்கிறதுக்கு 4 பேர் 5 பேர் கியூ வரிசையில் நிக்கிறான். எல்லாம் அவனோட அழகானவனுங்க வசதியானவனுங்க, நீ அவனை மறந்தே ஆகணும். அது எப்படிப்பா நான் அவரை மறக்க முடியும்? எங்க லட்டு? இப்பதானப்பா நீங்க சாப்பிட்டீங்க. என்ன கத்துக்கிறேன் கத்துக்கிறேன்டி, கத்துக்கிறேன்டி பாமா, கத்துக்கிறேன். என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க மாமா இருக்கானே புளோரசன் பள்ளி, அவ கண்ணு போனதுக்கு அப்புறம் தான் எல்லா வேலையும் கரெக்ட் கரெக்டா பண்றான். அவனுக்கு கண்ணு இருக்காளேன்னு ரொம்ப நாளா டவுட், இன்னும் 10 நிமிஷம் அதை ப்ரூவ் பண்றேன். இதே என்னப்பா பண்ண போறாரு மாமா? இந்த தீய உங்க மாமா நெருப்பு கோழி மாதிரி திங்க போறான். 30 40 50 சிக்கன் சூடா இருக்கு. வாங்க மாமா. எப்போ வந்தீங்க? உங்களுக்கு தான் கண்ணு தெரியாது, எப்படி பேங்க் கேஷ் மாதிரி கரெக்டா என்றீங்க? இல்ல அது சும்மா தடவி தடவி என்றதானே மாமா? கரெக்ட், தடவி தடவி ஒவ்வொன்னா புடிச்சிடலாம். ஆனா இந்த 10 ரூபா நோட்டு 100 ரூபா நோட்டுக்கெல்லாம் எப்படி வித்தியாசம் தெரியும்? அது சைஸ் வச்சு அடிக்கிறது. ஆமாமா, நீங்க சைஸ் வச்சுதானே அடிச்சுட்டே இருக்கீங்க. நீங்க என்ன
நேத்து பூரா ஊர்ல இருக்கேன் பூரா கேட்டா உங்களுக்கு கண்ணு எப்படி போச்சுன்னு. எங்க மாமா டோர் பாம் வச்சு ஜோலிய முடிச்சுட்டா. சரி விடுங்க, அந்த கர்மத்தை பத்தி ஏன் பேசிட்டு இருக்கணும்? சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. என்னது எது இது? கோழிக்கறியா? ஏன் இத பார்த்தா எரியற தீ மாதிரி தெரியுதா? இல்ல மாமா, கருகுற நாத்த அடிக்குது, அதான் கேட்டேன். அதே சூடா இருக்கு பாப்ள, சில்லி சிக்கன போன்லெஸ் சாப்பிடுங்க. எனக்கு எதுக்கு மாமா போன்லெஸ்? பாவம் நீங்க பிளைண்ட்னஸ் இல்லையா, அதனாலதான் போன்லெஸ் வாங்கிட்டு வந்தேன். எலும்பு இருந்தா பார்த்து கடிச்சு துப்ப முடியாது இல்லையா, சாப்பிடுங்க. எனக்கு வேணும் மாமா. ஆவிடு மாமா. நானு சாமி சாப்பிடாத? சாமியா? நான் தான் சாமி போட்டிருக்கேன். நீங்க என்ன சாமி? நான் ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கேன். ஐயப்பனுக்கு மாலையா? மாலையை காணாமப்பா. மனசுக்குள்ளேயே போட்டிருக்கேன். மனசுக்குள்ளேயே மாலையா? மனசுக்குள்ள நீ என்ன கணக்கு போட்டிருக்கீங்க எனக்கு தெரியும். சாப்பிடுங்க மாப்பிள. விரதத்துல இருக்கேன் மாமா, விரதத்துல இருக்கேன். சாப்பிடுங்க மாப்பிள. தானா வாங்குற? ஏன் உயிரை வாங்குற? சாப்பிடுங்க. ஐயோ, ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல். காதல் மாமா? ரெண்டு இடம் ஒண்ணுதானே, முதல்ல காதல் அப்புறம் சாதல். மாப்ள நீங்க வர வர ரொம்ப நல்லா பாட ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சைக்காரம் பாடுவாங்க அந்த மாதிரி, அதனால திருஷ்டி ரொம்ப ஜாஸ்தியாச்சு மாப்ள. அதுக்கு அதுக்கு திருஷ்டி சுப்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன ஊர்ல இருக்கிற கலந்து பூரா நம்ம ஏரியாவிலேயே மேயுதுங்களா? நம்ம கவுன்சிலர் வேற ஒரு கலந்து உடைச்சிருச்சு. அது சரி, வெடிமருந்து வர அடிக்குது மாமா. அப்படி திருச்சி சுத்தர கற்பூரம் வாங்கினேன், கற்பூரத்திலேயே கலப்பட மாட்டாங்க மாப்ள. அட பாவிகளா, திருட்டு பயலுகளா, எவனையுமே நம்ப முடியலையே. இதுவும் வேண்டுபடா எனக்கு, இடமும் வேண்டுபடா. எட்டி வாசம் தகுந்தபடி பாடுறா. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். ஐயா, சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பாட்டு வேற பாடணுமா? போயா போ. அட சண்டாளைகளா, 10,000 சரவடியில இது யாத்தாரி. நானு என்னம்மா? என்னப்பா இது குழந்தை மாதிரி கம்பி மத்த போச்சு? ஆமா, அவன் எனக்கு குழந்தையதான் நினைச்சிருக்கேன். உங்க மாமன் இருக்கா பாரு, சோரசன் பள்ளி, அவன் கண்ணு இல்லாம நினைச்சிட்டு இருக்கான். இதை கொண்டு போய் வைக்க போறேன். எந்திரிச்சு ஓடிட்டானா அவனுக்கு கண்ணு இருக்குன்னு அர்த்தம். ஏன் மாந்து உட்காந்து இருந்தானா, வெடிக்க போற வெடியில கண்ணோட சேர்த்து காதும் போக போகுது. அட காலி பயல, ஓடி போடியா? அடா கண்ண தெரியாதவனுக்கு எப்படி பட்டாசு தெரியும்? பட்டாசு தெரியும் எப்படி நீ ஓடி போவ? பாடா நீ, இன்னைக்கு உனக்கு கண்ணு தெரியுங்கிறத நான் ப்ரூவ் பண்றேன்டா. எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே வந்து இடர வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே, அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா, அஞ்சாமல் கடமையில கண் வையடா. என்ன விட சுச்சுவேஷன் தந்த மாதிரி நீதான் கரெக்டா பாடிருக்க. உங்க பெர்த் டிக்கெட் கன்ஃபார்ம். ஐயோ அம்மா, ஐயோ அம்மன், ஏய் ஆம்பளைக்கு போன் பண்ணுங்கடா. அப்படியே பழைய வெடி மட்டும் இல்ல, வெடி குண்டே வச்சாலும் சாவ மாட்டான். இதெல்லாம் திருந்திருக்காகத்தான். சாமி நகையெல்லாம் எவண்டி திருட சொன்னான். திருச்சி ஜெயில இருக்க வேண்டியவன். அம்மா அப்பா, மாமா எங்க ஓட பாக்குற? என்ன பெட்டியில கொண்டாச்சான்? எங்க ஓடுற பாவி? கோவில் நகை பூரா நீதான் திருடி வச்சிருக்கியா? அந்த அப்பாவிய உடனே விடுதலை பண்ணணுமே. யூ ஆர் அண்ட் அரஸ்ட். அம்மா தாயே மஞ்ச மாறி அம்மா, எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு தீவிரவாதம்னு தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இத பூரா நீ ஒட்டு மொத்தமா ஓச்சு விட்டு புட்டு இந்த குளக்கட்ட கோயந்தம் பொழப்பு கலங்கின அம்மா தண்ணி மாதிரி இல்லாம தெளிஞ்ச ஆத்து தண்ணி மாதிரி தங்கு தடை இல்லாம சல 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 ஓடுறதுக்கு நீதான் தாயா அருள் புரியணும். அம்மா செத்த குழவை போடுங்கம்மா, போதும்மா. 10 ரூபா சாமி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்க நல்ல மனசுக்கு அம்பாள் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான். நீங்க நல்லா இருப்பீங்க, இருங்க அம்பாள் கழுத்தில் இருக்கிற மாலை எடுத்துட்டு வர்றேன். ஆகட்டும் சாமி. அம்மா தாயே சாமி. தம்பி இன்னையில இருந்து நீ நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கும், நீ நல்லா இருப்பையா சாமி. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சாமி. அதாவது சாமி, நான் எப்படி இந்த மாலை
அம்பாள் காலடியிலேயே தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்க உங்க கழுத்துலதான் இது கிடைக்கணும் சாமி. இந்த மாலை நீங்க போட்டுங்க சாமி. என்ன காரியப்பா பண்ணிட்டேன்? யாரும் செய்யாத ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்க. இல்ல இது உங்களுக்கு தான் கிடைக்கணும். இல்ல சாமி, இது உங்க கழுத்துலதான் கிடைக்கணும். அதான் அழகு. இதோ பாரியா, மஞ்சம்மா உனக்கு கொடுத்த பிரசாதம் ஐயா, அதை நீதாயா எடுத்துக்கணும். சரி சரி, அப்ப எடுத்துக்கணுமா? எடுத்துக்கிறேன். அப்ப நான் எடுக்கிறா இருந்தா என்ன மனசார ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. பாரியா, சந்தோஷமா எடுத்துட்டு போய் மகராசனா வாழ்ந்து கையா. அப்படியா சாமி? ஆமையா. ஆகட்டு சாமி. சாமி, அம்பாள் பக்கத்துல ஒரு திரிசூல இருக்குல்ல, அது ஒரு எலுமிச்சம்பழம் இருக்கு பாருங்க, அதை எடுத்து வர்றீங்களா? இதோ கொண்டாடுற. ஆகட்டு சாமி. என்ன பக்தி, என்ன பக்தி. அம்மா மஞ்ச மாரியம்மா, எல்லாம் உன்னுடைய கடாச்சம்மா, உன்னுடைய கடாச்சம். அடடே, தர்ம புண்ணியம் அதுக்குள்ள போயிட்டாரா? நல்ல மனசு, நல்லா இருக்கட்டும். ஐயோ, என் தங்க உத்ராட்ச மாலையை காணுமே. அடா பாவி, 10 ரூபா காசுக்கு ஆசைப்பட்டேன், 10,000 ரூபா உத்ராட்ச மாலையை அடிச்சுட்டு போயிட்டானே. டேய், அம்மனுக்கு மணியாட்டை எங்கிட்டே ஆட்டையை போட்டியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டா, இதோ வர்றேன்டா. ஐயோ ஆத்தா. ஏய் இந்தாளா, பிளாஸ்டிக் குடத்தை வச்சுக்கிட்டு பீத்துறப்பா. சரிதான் போவியா? நீ மண் குடத்தையே விட்டு வைக்க மாட்டேன், இந்த பிளாஸ்டிக் குடத்தைய விட்டு வைக்க போற? ஏய், நீ எல்லாம் வெளியூர் போய் தொலைய வேண்டியதானே, இங்கேயே சுத்திட்டு இருக்க. உன்னை நம்பி ஒரு தொடப்பம் கூட வைக்க முடியல. மூஞ்சி முகர கட்டையும் பாரு. ஆஹா, போன வாரம் ஒரே ஒரு பித்தாள குடத்தை அடிச்சதுக்கு ஊரே சுதாரிப்பாயிட்டாங்களையா? பசுஞ்சோள மாதிரி இருந்த ஊர் பாலைவனம் ஆகி போச்சுடா. எப்படா காலந்தல போற குளக்கட்டை? மாறிப்போ தம்பி. மணி என்னப்பா? என்ன கேட்ட? மணி என்னன்னு கேட்டேன். மணி கேட்டியா? ஒரு பெரிய மனுஷன் எங்க வந்து கேக்குற? மணி கேக்குறியா? சீக்கிரம் ஓடியா. கூந்தல் கருப்பு, குங்குமம் சிவப்பு, பூவையர் மனமோ பூசணி பூ. என்ன அப்படி பாக்குறீங்க? எல்லாரும் சுடியல வந்தா எடுப்பாங்க, நாங்க வீடு வீடா வந்து எடுத்து குடுக்கறதா வழக்கம். நடமாடும் போட்டோகிராபர். அப்புறம் என்ன பின்வாசல் வழியா வந்த? பின்னால வந்தனா? நான் எங்க பின்னால வந்தேன்? முன்வாசல் வழியா தான் வந்தேன். உங்க சந்தோஷத்துல என்னை கவனிக்காம நீங்க தான் விட்டுட்டீங்க. சரி விடுங்க, ஏதோ நம்ம கல்யாண நாள் அதுமா வந்திருக்கான், நம்மள ஒரு போட்டோ எடுக்க சொல்லுங்களேன். அப்படிங்கிற? டேய், நீ என்ன பண்ற?
எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு அழகா ஒரு போட்டோ எடு. போட்டோவா? எடுத்துருவோமா? ஒன்னு எடுத்தா பத்தாது, மொத்தமா எடுத்தா தான் எனக்கு சௌரியமா இருக்கும். எடுத்துருவோமா? இந்த வயசுலயும் மோகன்லால் மும்தாஜ் மாதிரியே இருக்கீல. என்ன பண்ற? இல்லங்க, இந்த நகையை சரி பண்ணிக்கலாம். சரி பண்ணி ஏமா, இன்னமும் கரும அந்த கவரிங் நகையே போட்டுக்கிட்டு இருக்கீங்க. கவரிங்க எவன் சொன்னா? இந்த சொட்டையில கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி எங்க அம்மா எனக்கு ஆசாசியா செஞ்சு போட்ட 60 பவுன் நகை, அத்தனையும் சொக்க தங்கம். சொக்க தங்கமா? பத்மினி மாதிரியே இருக்கீங்க. மறுபடியும் என்ன பண்ற? முடி முடி முடி, அதை நான் பாத்துக்கிறேன். நீ எதை பண்றதா இருந்தாலும் ஏன் மூஞ்சில பண்ணு. உன் மூஞ்சில பண்றதுக்கு என்ன இருக்கு? சரி, அப்படி ரெண்டு பேரும் திரிங்க பாப்போம். ஐயோ, கேமரா சுச்சு எங்க இருக்குன்னு தெரியல. சமாளிப்போம். ஹைட்ட நிறைய இருக்கு, அத்துட்டு ஓடிடலாமா? இல்ல கொஞ்சம் நேக்கா தான் டீல் பண்ணோம். சரியா இருங்க. ஏங்க, என்னங்க சிரிச்சுக்கிட்டு போஸ் கொடுக்குன்னா? உங்க பொண்டாட்டிய கட்டிபிடிச்சு நகையெல்லாம் கழற மாதிரி போஸ் கொடுக்குறீங்க? யோ, ஏன் பொண்டாட்டி நகையை நான் ஏன் கழட்டேன்? நான் என்ன பொய்யா சொல்றேன்? இந்த கேமரா வழியா பார்த்தா உங்க பொண்டாட்டிய கட்டிபிடிச்சு நகையெல்லாம் கழற மாதிரி தெரியுது. அப்படியா? பாருங்க இப்ப பாருங்க, இப்ப பாருங்க, கேமரா எடுக்காம பாருங்க, கேமரா எடுக்காம பாருங்க. ஆமையா, நீ என் பொண்டாட்டி நகையெல்லாம் கழட்டுற மாதிரியா தெரியுது. அப்ப பாருங்க, ஓடுற நாள் பாருங்க. ஆமா தம்பி, நீ நகையெல்லாம் கழட்டிட்டு ஓடுற மாதிரியா தெரியுது. ஓடு தம்பி, ஓட்டா ஓடுறீங்க. அப்படிதான், அப்படியே ஓடுங்க, ஓடுங்க. ஆமா, ஐயோ திருடனா, ஐயோ, ஒரு ஓட்ட கேமரா கையில கொடுத்துட்டு பொண்டாட்டி நகையெல்லாம் ஓட்டிட்டு போயிட்டாரே. வெளியூர் வந்த இடத்துல 100 ரூபாய் சம்பாத்தம் இருக்கட்டும். கம்போட நிக்கிறாங்களே, டே குளக்கட்டு ஊர் விட்டு ஊர் வந்த இடத்துல கைய வச்சு அநியாயமா அனாதையா அடிபட்டு சாவப்போறியடா. ஐயா ஐயா, என்ன காப்பாத்திராதீங்கய்யா, என்ன காப்பாத்திராதீங்க. நீங்க எல்லாரும் குரு 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 குருன்னு பாக்குறத பார்த்தா என்னை காப்பாத்திருக்கணும் பயமா இருக்கியா? நான் சாக போறேன், என்ன தடுக்காதீங்க சாமிங்களா, என்ன தடுக்காதீங்க. பெத்த தாயா 6 வருஷமா மூச்சு பெச்சு இல்லாம படுத்த படுக்கையா கிடக்குறான். கட்ட புண்டாட்டி கோமாவில 7 வருஷமா கிடக்குறான். எனக்கு பிறந்தது 6 பொட்ட புள்ள, 3 பொம்பளை பிள்ளைக்கு கண்ணு தெரியல, 3 பொம்பளை பிள்ளைக்கு கையால் விளக்கல. இது யார் செய்த குத்தம்? நான் செய்த குத்தமா? நான் என்ன பண்ணுவேன்? எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல போட்டையா, அவளை காப்பாத்துறதுக்காக வெளியில 10,000 ரூபாய் கடை வாங்கினேன். அந்த பழமும் வைத்திய செலவுக்கு பத்தல. அந்த பழம் வட்டி மேல குட்டி போட்டு 45,000 ரூபாய் ஆகி போச்சு. அந்த கடை நான் எப்படியா கட்ட முடியும்? நீங்களே சிந்திச்சு பாருங்க ஐயா. அதனால என் குடும்பமே சாகுறதுக்கு முன்னால நான் சாகலாம்னு வெளியில பக்தோன் வாங்கி குடிக்கிறது கூட கடன் கேட்டையா. அதுக்கு கூட 10 பைசா எவனும் இல்லைன்னுட்டான். அதுக்காக தாயா எந்த புண்ணியவால வண்டியும் இந்த வண்டியில இருக்க பெட்ரோல் எடுத்து தலையில ஊத்திக்கிட்டு நான் இப்படி நிக்கிறேன். ஐயா, நீங்க யாரு எனக்கு எந்த உதவியும் செய்ய வேணாமியா? எந்த உதவியும் செய்ய வேணாமியா? ஒரே ஒரு தீப்பட்டி கொடுங்க, அதுல ஒரு குத்தி இருந்தாலும் பரவாயில்ல. பொறுத்துக்கிட்டு நின்ன இடத்துல சாம்பலா போயிடுறேன். எரியும் போது அவசரப்பட்டு யாரு போர்வையை போட்டோ தண்ணிய ஊத்தி அடைச்சிடாதீங்க. என் சோழி இங்கே முடியட்டுமியா? ஐயா ஐயா ஐயா, யாருக்கா பிரச்சனை இல்ல? கடன் வாங்கினவெல்லாம் சாவணும் நினைச்சனா இந்த நாட்டுல பாதி பேர் செத்தாயா கிடப்பா. இத பாரியா, தள்ளுக்குள்ள இருக்க தேரைக்கே சாப்பாடு போடுற கடவுள் உனக்காயா போட மாட்டான். இதுல 4,000 ரூபாய் பணம் இருக்குன்னு நினைக்கிறையா? போயா, போய் ஹாஸ்பிட்டல் போய் பையன் குட்டி காப்பாத்தியா? ஐயா, நான் கேட்டது தீப்பட்டி, எனக்கு பணம் எல்லாம் வேணாம்.
நான் புள்ளக்குட்டி பெற்றவையா? இதாயா ஐயோ ராசா துடிக்கிறியே, எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்குதாயா இங்க வந்து? ஆனா இவ்வளவு பெரிய அமௌண்ட் கிடைக்கும்னு நினைக்கவே இல்ல சாமி. நீ நல்லா இருக்கணும், உன் புள்ள குட்டியெல்லாம் நல்லா இருக்கணும் சாமி. ஐயா வர்றையா, ஐயா ஆட்டோ இருக்கான்னு பாருங்க, கூப்பிடுங்க ஐயா. ராமா ராமா ராமா, என்னப்பா திடீர்னு ராமராமன் வந்திருக்கிற? கனவு பொண்ணு, கனவுல பொண்ணு. எது கனவுல பொண்ணா? அக்கா சரித்தான், இனிமேல அந்த பொண்ணு உன் கண்ணுக்குள்ளேயே இருப்பா, அந்த கனவுக்கு நீ தேடி லோல லோலன்னு அலைய போற. ஆனா ஒரு பொண்ணு கிட்ட ஒழுங்கு மரியாதையை பேசிட்டு இருந்தா பரவாயில்ல, பல பொண்ணு கிட்ட பல பல வேஷத்துல தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கேன். யாரு நீயா? என்னால நம்ப முடியலப்பா, நீ ராமருடைய பக்தனாச்சே. ராமர் பக்தர் தான், ஆனா கனவு மட்டும் கட்ட கட்ட கனவா வருத. எனக்கு என்னவோ பொண்ணு கிட்ட மாட்டிக்கணும்னு பயமா இருக்குது. பயமா இருக்கா சந்தோஷமா இருக்கா? பயமா தப்பா இருக்குது, என்ன பத்தி தெரியாதா? பயப்படாத, பகல் கனவு பலிக்காது. பக்கு பக்கு அடிக்கிட்ட தண்ணிய போட்டா கப்பு கப்புன்னு ஆப்பாயிட்டு போதுப்ப. என்னப்பா ராசப்பா, நீ நானும் எப்படி ஃப்ரெண்ட் ஆனோம் உனக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு. 400 கோடி ரூபாய்க்கு ஒரு கப்பல் வாங்க கையெழுத்து போட போனோமே, அப்ப ஃப்ரெண்ட் ஆன. போடா கொஞ்சம் சிங்கிள் டீக்கு சிங்கி அடிச்சப்ப ஃப்ரெண்ட் ஆனடா. ஆனா எப்படி ஆனா? சிம்பிளா சொல்லாத, டீட்டிலா சொல்லு. ஒரு நாள் ராத்திரி சோழும் மழை, மழை சோறு பேயாம நாகேஷ் கவண்டம் பண்ணி செந்தில்னா பேய். எப்ப வேலைப்பா, எனக்கு தண்ணி அடிச்சா எல்லாமே மறந்துடுது. ராத்திரி என்ன நடந்ததும் கூட காலையில ஞாபகம் இல்லை, உனக்கு என்னைக்கோ நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. எப்படி உதவி செஞ்சவங்க எல்லாத்தையும் மறந்துடலாம்ப்பா, ஆனா உதவிய அணிவிச்ச மறக்கலாமா? அவன் மன்னிதனா? நான் என்னடா உனக்கு பொருளங்க உதவி பண்ண? நீ கிழிச்சத சொல்லல, உங்க அம்மா செஞ்ச உதவி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நானு தகப்பனே இல்லாத குழந்தை யாம ஒண்ணு வளர்த்தாங்க அம்மா. ஆனா நான் யார்? தாய் தப்ப இல்லாத ஒரு அநாத. என்னை அந்த குறைய தெரியாம உனக்கினையா என்னை வளர்த்தாங்களே, அந்த தெய்வ தாய போயிடா எங்க பாத்து. எனக்கு தாய் பாசம் இருக்குது. இப்ப தண்ணிய போட்டு எதுக்கு ஓவரா அம்மா சென்டிமெண்ட்? இல்ல ராசப்பா, அம்மா உசுரோட இருந்திருந்தா என்ன? மூணு வேளையும் அவங்க கையால ஆக்கி போட்டிருப்பாங்க, இந்த ஹோட்டல்ல திங்கிற கொடுமை இருந்திருக்காரு. நீ திங்கிறல்ல இருந்தா நம்ம ரெண்டு பேருக்கு முடிஞ்சு போச்சு, டீனேஜ், இனிமேல் மேரேஜ். அம்மா இருந்தா ஆளுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு ஆசீர்வாதம் பண்ணிருப்பாங்க. அத பத்தி என்னைக்காச்சும் பேசிருக்காரு? இப்ப நீ எங்க வர? உன் கூட தான் வர்றேன். ஓ அங்க வர்றியா? எங்க போனாலும் வருவேன். டைம் என்ன சார்? பயமா, நீதான் கையில வாட்சி கட்டி இருக்கீல்ல, அதுல பாத்துக்க வேண்டியதானே? பாக்குறதுக்கு தானே நிக்கிறேன். என்னம்மா சொல்ற சார்? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ரமேஷ் லாட்ஜ்ல போலீஸ் காருக்கு மாமல் குடுக்கறாங்களா, அதனால அங்க ரைடே நடக்காது சார். ரைடு நடக்காது, நாங்களும் பின்னாடி நடக்க மாட்டோம். ஏமா, ஏதோ தம் அடிச்சுட்டு ரெண்டு பேரும் தண்ணிய போட்டிருக்கிறதுனால இவனை பார்த்தா கேப் மாறி மாதிரி, என்ன பார்த்தா முல்ல மாறி மாதிரி உனக்கு தோண. ஆனா இந்த டம்மு தண்ணி இதோட மேட்டர் ஓவரு, அதை தாண்டி மூணாவது ஒரு பிரச்சனைக்கு நாங்க வரவே மாட்டோம் தாயி, பெரிய கும்பிடு. அதனால எங்களை வாழ விட்டுதான். இந்த ஜென்மங்களை எப்பதான் திருந்த போதும்? இப்படிப்பட்ட ஒரு ஃபிகரை பார்க்க முடியுமா? ஏப்பா என்னப்பா ரொம்ப பீல் பண்ணிட்டு போறா? இதுக்குதான் சொல்றது, சட்டு புட்டுன்னு ஆளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி இப்படி சோடியோட போகணும்னு கேக்குறியா நீ? என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு மிஸ் ஆனோம்னா இவ்வளவு நாள நம்ம பாதுகாத்து வச்ச கற்பு என்ன ஆகும்? மிஸ்ஸே ஆகாது. எதை வச்சு சொல்ற? சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா என்கிட்ட என்ன சொல்லி வளர்த்திருக்காங்க தெரியுமா? ஒருத்தன் ஒருத்தையோடதான் வாழணும், கட்டினா ஒரு பொண்டாடித்தான் கட்டினா ராமர் மாதிரின்னு. நான் ராமர் பக்தர்மா, ராமர் பக்தர். என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பார்த்தா மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு இது வரைக்கும் அமையல. சரி, என்ன மாதிரிதான் அமையும் நினைக்கிறேன் நீ? ஏப்பு ராசப்பு, எனக்கு இப்படியாப்பட்ட பொண்ணு வேணும்னு அப்படியாப்பட்ட பொண்ணு வேணும்னு வக்கனையா பாண்ணிய, உனக்கு எப்படியாப்பட்ட பொண்ணு வேணும்னு ஒரு வார்த்தை என்ன பார்த்து கேட்டியாரா நீ? நீ ஏக்கணும் கேட்ட எனக்கு என்ன பாரு? சரி சொல்லி தோல. கடவுளே, எப்படியாப்பட்ட பிரெண்டு கிடைச்சிருக்கா பாரு. ஆனா ஒண்ணு சொல்றேன், எந்த நேரத்திலயும் கழட்டி விட்டு போயிருவாங்க. ஒன்னா அங்க பேசல, நீங்க பேசுற. உங்ககிட்ட சொல்றேன், நீ இப்படியாப்பட்ட பொண்ணு வேணும்னு கனவுதான் காண்ட, ஆனா எனக்கு உண்மையிலே சிக்கிருச்சு. ஆள் எப்படி இருப்பா தெரியுமா? இங்கிலீஷ் பட கதாநாயகி கண்ணமெல்லாம் ஒட்டி போய் அப்படியே கம்பா விட 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 இருப்பா பாத்தியா, அந்த மாதிரி இருப்பா. சோனா, நம்ம ரெண்டு பேருடைய காதல் ரகசியத்தை என் ஃப்ரெண்ட் ராசப்பாட்ட போட்டு உடைச்சிட்டேன், அவனும் ஓகேன்ட்டான். அடுத்து அவனுடைய தலைமையில நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் தான். இந்த சுவீட் இல்லீங்க, வேண்டாம், இப்ப எனக்கு ஸ்வீட் சாப்பிடற மாதிரி இல்ல. ஏமா, இந்த வயசுல உனக்கு சக்கரை வையாதியா? அதுக்கு இல்ல, நம்ம கல்யாணத்துக்கு எங்க அம்மா அப்பா ஒத்துக்கிற மாதிரி இல்ல. என்ன பெரிய பிள்ளை அம்மா அப்பா, என்னைய பாக்குறப்ப எல்லாம் மனசுக்குள்ள கோடி பட்டாம்பூச்சிய கூடி நின்னு கும்மி அடிக்குது, கும்மி அடிக்குது, கும்மி அடிக்குதுன்னு குளிச்சு குளிச்சு சொன்னியே, அப்ப எங்க போனாங்க உங்க அம்மா அப்பா? ஊட்டியோட நீ அழகா இருக்கேன்னு நான் சொன்னப்ப எல்லாம்
பிடி உஷாவோட ஸ்பீடா வந்து உச்சி உச்சின்னு உமா குடுக்கிற சாக்குல என் கண்ணத்தை கடிச்சு வச்சியே. அப்ப எங்க போனாங்க உங்க அம்மா அப்பா? கடைசியா சொல்றேன், டப்பா குத்த ஆடுற எனக்கு, பரதநாட்டியம் ஆடுற உனக்கு, கல்யாணம் நடந்தே தீரும் 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 நாத்தி காட்டு. ஓகே, அவங்க ரோம் போடப்படாது. ஒரு வித்தியாசமா இருக்கட்டும் விளக்கு மாத்திரையா வளர்க்கறாங்க. முதல் குமரி வரை பரவி விட்ட காலத்திலே நான் நம்ம ஆளை கொண்டு வந்தா போல் இருக்கு. யாரான பொண்ணு அத? வழக்கமா எல்லாரும் கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் நான் யாருன்னு கேட்பாங்க. நீ ஒரு வித்தியாசமா இருக்கட்டும்ங்கிறதுக்காக அது யாருன்னு கேக்குறியா? உன்னோட டாமும்மா. எது? ஏன் டாமா? விளையாடு நீ. விளையாடு நானே. நீயாடா விஷயம் தெரியாம நீடா விளையாடுற? அந்த பொண்ண கஷ்டப்பட்டு தோளை தூக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம உன்னை சேர்த்து தூக்கிட்டு வந்திருக்க. என்ன ரோஸ் குறியா? யார் நீங்க? என்ன எதுக்காக கடத்திட்டு வந்தீங்க? இப்போ உனக்கு நான் யாருன்னு வேணா தெரியாம இருக்கலாம். இவனை தெரியல, உன்னை கைப்பிடிக்க போற காதலன் மா. யாரு இவனா? கைய பிடிக்க சொல்லு. கூட்டி ஒரு பொண்ணை கடத்தினதுனாலதான் ராமாயணமே உருவாச்சு தெரியுமா? ஒரு சின்ன கரைசன் ராமாயணத்துல பொண்ணை கடத்தினது ராவணன். அவனுக்கு 10 தலை, இவன் ராமே ஒரே தலை. அந்த ராமனுடைய பக்தே. ஆமாமா, ராமாயணத்திலும் கூட ராமர் சுக்ரீவன் அப்படிங்கிற ஒரு குரங்குக்கு உதவி செய்ய போய் தான் அவர் கெட்ட பேர் வந்தது. அதே மாதிரி நான் மத்தவங்க நண்பனை குரங்கு சொல்லக்கூடாது, தப்பு. இது பாருமா, ஏதோ தெரியாதனமா ஆளை மாத்தி கடத்திட்டான். நீ அப்படியே வந்தேனா ஒரு ஆட்டோ பிடிச்சு கொண்டு போய் வீட்டுல விட்டு வந்துடுறேன். புறப்படுதாய், கிளம்பு. அப்பா சரியான அதாத்து காரியா இருக்கா பாவ? ரொம்ப அமைதியான பொண்ணு. ஐயோ போக முடியாதே, சித்தி விரட்டி விட்டுட்டா. ஹாஸ்டல்ல தங்கணும்னா பணம் வேணும். இவனுங்களை பார்த்தா இழுச்சு வாங்கின மாதிரி தெரியுது. இவனுங்களை மறுத்து இங்கேயே தங்கிட்டா
ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். கீதா நடிடி நடி, ஓவராக் பண்ணு, ஒர்க் அவுட் ஆயிடும். மணி எட்டாச்சுப்பா, சங்கு ஊதிட்டாங்க. சங்கு இல்லப்பா, போன முன்னாள் அழுதுட்டு இருக்காப்பா, அதான் சங்கு மாதிரி கேக்கு. ஏமா அழுகுற, அட்ட சதம் தொலைச்சுட்டியா? அப்புறம் எதுக்கு அழுகுற? நீங்க காலையில என்ன கடத்துனீங்க, இப்ப ராத்திரி 9 மணி ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்தேன்னு வீட்டுல கேட்டா நான் என்னத்த சொல்லுவேன்? அக்கம் பக்கத்துல என் கருப்ப பத்தி என்ன நினைப்பாங்க? அவனை கொடுத்தா கருப்பா இருக்கிறான். ஏன் யாராச்சும் யாராச்சும் நினைக்கிறாங்களா? புரியாம பேசுறேன். வீட்டுக்கு வந்த விருந்தாளியை வெளியே நீக்க வச்சு பேசிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இப்ப என்ன பண்ண சொல்ல? உள்ள போ சொல்ற. ஓடி உள்ள போமா. உள்ள போய் ஹொய்யா ஹொய் ஹொய்யா ஹொய் ஹொய்யா ஹொய் ஹொய்யா. மேடம் அவகாசமா தங்கிட்டு உங்களுக்கு எப்ப சௌரியமா அப்ப புறப்போம். எங்களை வெளிய துரத்தாம இருந்தா சரி. ஐயோ, நான் உங்களை எல்லாம் வெளியில துரத்த மாட்டேன். ஆனா அப்பப்ப சின்ன சின்ன வேலை எல்லாம் சொல்லுவேன். சரியா? இப்ப எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பிட வேணும். பசிக்குதா? காசு கூட வாங்கிட்டு வர்றேன். என்ன அவசாரி முள்ள மாதிரி முடிச்ச வைக்கி மூதேவி முட்டை பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எல்லாம் சாப்பிடுவான். சரி, அதெல்லாம் அப்படியே வாங்கிட்டு வாங்க. நம்ம வழக்கமா ஆளுக்கு ரெண்டு தயிர் சாந்தாண்டா சாப்பிடுவோம். இல்லப்பா, பந்தா காட்டுறக்காண்டி ஒரு பிச்சை போட்டேன். பாக்கெட் பிஞ்சு போகும்ல? பசிக்குது. ஸ்ரீதேவி மாதிரி மூல வளர்ச்சி இல்லாத பொண்ணா இருக்கு. ஐயோ ராசப்பா, ராசப்பா இங்க வாப்பா. ஆமா, இங்க சுடுதண்ணி காய போடுறது யார் பார்த்தா? நான் குளிச்சிட்டு இருக்கேன். நான் வாங்கிட்டு வந்த சோப்பு ஷாம்பூல காணப்பா. நான் தான் எடுத்தேன். ஐயோ அம்மா, மேல அவன் ஜட்டு, கீழே என் பேண்ட் சரியா தான் சேர்ந்திருக்கு. பொம்பளை மேல கை வைக்கலாமா? என் பேண்ட் பாக்கல பீடி கட்டு இருக்கு. அது இருந்தா தான் நான் கக்கிசு போக முடியும். கடமுட கடமுட சத்தம் கேக்குது. இப்ப நான் எது விழா வரையா பேசுற மாதிரி இல்ல, எல்லாம் முடிச்சு பேசுறேன். நல்ல வேலை பீடி. ஆஹா, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, என்னோட சட்ட பாக்கெட்டுக்குள்ள சிகரெட் வச்சிருந்தேன். அப்பா, பாக்கெட்டுக்குள்ள பொட்டு கடைய வச்சிருக்கீங்க? அப்பா, பச்சத்துல கொண்டு எல்லாத்தையும் வச்சு காலையில எவனோ ஒரு குடுகுடுப்புக்கார வந்தா குளிர்தேன்னு சொன்னா, அந்த பாட்டில எடுத்து போட்டுட்டேன். ஊட்டிக்கு ஏத்த பிச்சைன்னு பாராட்டிட்டு போனா. ஓ, பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போட்டுருக்க. எஸ், இது பாரு, எனக்கு டிரெஸ் வாங்குறதுக்கு பணம் வேணும், அப்படியே வேலை தேடி போக ஆட்டோக்கு காசு வேணும். வேலைப்பா ராசப்பா, காசு கொடுங்கப்பா. ஒரு வாரமா இம்ச தாங்க முடியலப்பா. பாக்குறதுக்கு பொன் வண்டு மாதிரி இருக்கா, கருவண்டு மாதிரி குடையிறா. அமைதி அமைதி அமைதி. நம்ம ரெண்டு பேரு பேருக்கு ராசி படம் பார்த்தேன். ஏ ராசிக்கு திடீர் திருப்பம்னு போட்டிருக்கு, ஓ ராசிக்கு பண வரவுன்னு போட்டிருக்கு. சார், மளிகை கடை பாக்கிய வசூல் பண்ண வந்திருக்கேன். மளிகை கடை பாக்கிய?
நம்மளுக்கு மளிகை கடைக்கு என்ன பசம்தம், நம்மளுக்கு பிராண்ட் ஷாப்புக்கு தான் சம்பந்தம். அது மட்டும் இல்லாம நாங்க கட்டிங் பண்றதா இருந்தாலும் கூட கடன் சொல்ல மாட்டோம், கை மேல காசு கொடுத்துருவோம். சார் நீங்க இல்ல சார், உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்களே ஒரு பொண்ணு, அவங்க தான் பூஸ்ட் போன்விட்டு ஹார்லிக்ஸ் வீவா மால்டோவானி இதெல்லாம் வாங்கிருக்காங்க. அப்புறம் காம்ப்ளைன்ட் கூட வாங்கிருக்காங்க சார். காம்ப்ளைன்ட் கூட வாங்கிருக்காளா? சின்ன குழந்தை, அவ தான் ஏற்கனவே பென்ஸ் லாரி மாதிரி திம்பு திம்புன்னு வளர்ந்துருக்காள். அது எனக்கு தெரியாது சார், மொத்தம் 600 ரூபா ஆச்சு. இத பாருங்க, கையில கூட போட்டு கொடுத்துருக்காங்க. நான் வந்து இந்த ஏரியா பால்காரனுங்க, உங்க வீட்டுல இருக்காங்களே ஒரு பொண்ணு. உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குதே, அது என்கிட்ட இன்ஸ்டால்மெண்ட்ல புடவை வாங்கிருக்குது. டீடைல் வேணா சார், அமௌண்ட் மட்டும் சொன்னா போதும். இது அமௌண்ட் மட்டும் இல்லீங்களே. எப்பா இவர் நம்ம கஸ்டமர் பா. ஆமா வண்டியில என்னங்க ப்ராப்ளம்? ப்ராப்ளம் வண்டியில இல்லீங்க, பின்ன கும் என் ஹார்ட்ல தான் ப்ராப்ளம். அதுக்கு மெடிக்கல் ஷாப்புக்குல போணும், மெக்கானிக் ஷாப்புக்கு வந்திருக்கீங்க. அட அது இல்லீங்க, இது சுகர் ப்ராப்ளம். உங்க வீட்ல கீதான ஒரு பொண்ணு இருக்கு இல்லீங்களா? அதேதாப்பா, அதேதாங்க. அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. நீங்க வரதட்சணை ஒண்ணும் பெருசா செய்ய வேண்டாங்க, ஒரு 20 பவுன்னாக ஒரு 25,000 ரூபாய் பணம். அப்புறம் எனக்கு சொந்தம் சொல்லி யாரும் இல்லைங்க, அப்படி அந்த கல்யாண செலவு நீங்களே எடுத்துக்கிட்டீங்க நல்லா இருக்குங்க. அட என்ன ரொம்ப ஃபீல் பண்றீங்க, அந்த பொண்ணு உங்ககிட்ட பிரிச்சு பயப்படுறீங்களா? கவலைப்படாங்க, நானும் வீட்டோட மாப்பிள்ள தங்கிறேன். ராசப்பு ஒன் செகண்ட், என் வரதட்சணை பத்தி தானே பேசுகிறீங்க? இல்லப்பா, செருப்பால் அடிக்கணுமா இல்ல சீவக்கட்டில அடிக்கணுமான்னு யோசிக்கப்பா. இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. விட்டாவ கல்யாணம் பண்ணி பிள்ளைய பத்தி பிள்ளைக்கு மொட்டி அடிக்கணும், காது குத்தணும், சீரியஸ் நடு வீட்டுல வந்து உட்காந்துருவா. இதுக்கு சட்டப்பட்டு ஒரு முடிவு இருக்கப்பா. அதுக்கு ஒரே ஒரு முடிவு தான் இருக்குது. என்ன முடிவு? அவ்வளவு கொலை பண்ணும். எடாரு வாட, உடாரு வாட. என்ன ஏன்ட்ட குடுக்குற? நீ தான கொலை பண்ண போற? இது நானே போப்பா. வேறப்பா நில். என்ன உனக்கு கொண்ட பத்தியும் தெரியாது, உன் கண்ணை பத்தியும் தெரியாது. உன் கண்ணுல ஒரு வீரம் இருக்குது, வேறப்பா வீரம் இருக்குது. இது வீரமா? இது வரைக்கும் இதை பத்தி எவனுமே என்ன சொல்லலையே. உடாரு வாட. கிளம்பல? கிளம்புற இருக்கிற ராசப்பா, வெறும் அரவாளம் மட்டும் கையில கொடுத்து என்ன பிரயோஜனம்? வீர தலகங்கிற பேர்ல நேத்தில ஒரு பொட்டை ஒன்னு எழுத்து விடு. என்ன இன்ஜினியர் இருக்கிற மெக்கானிக் செட்ல இதாண்டா கடைக்கு வெண்ண. இதுக்கு பேசாம வெண்ணையை தலை இருக்கலாமே. ஊட்டியில அடிக்கிற குளிருக்கு உடனே சப்பிட்டு போயிருக்கேன், வருகிறேன். ஐயோ அட பாவி, இத்தனை நாள் குடிச்சிட்டு கலாட்டாதான் பண்ணிட்டு இருந்த, இப்ப அருவாள தூக்கிட்டு ஆளை வெட்டத கிளம்பிட்டியா? ஐயனார் கோவில ஆடு வெட்டுற மாதிரி நல்லா இருக்கியா? உன்னை போய் காதலிச்சேன் பாரு, ஏன் தலையெடுத்து நீங்களே மச்சாரோட டாமா கொடி மாதிரி இருக்கீங்களே. அப்பயே மச்சா கிட்ட கேட்டேன், ஏன்பா சூப்பர் ஃபிகர் லவ் பண்றிய, அதுக்கப்புறம் ஏண்டா இப்படி அருவாள தூக்கிட்டு அழிச்சாட்டி மட்டும் அப்படின்னு. உனக்கு என் கண்ணை பத்தி தெரியாது, அந்த கண்ணு ஒரு வீரம் இருக்கடா அப்படின்னா சொன்ன. டேய், உன் கண்ணுல வீரம் இல்ல, ஒரு புடலங்காயும் இல்ல, போற வேண்டா இருக்கடா, தொடச்சு பேசுறாடா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன ஒரே அடிக்காதீங்க. ஏன் எதிரில அடிக்காதீங்கன்னு தான் சொல்றேன். தனியா கூட்டிட்டு போய் குண்டக்கா மண்டக்கா பாத்துங்க. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவாதன்னு சொல்லுவாங்க, ஆனா அண்ணே நீங்க அடிக்கிற அடி என் வாழ்க்கைக்கு உதவியா இருக்கணும். எப்படி அவர் திருந்தா போதும் அண்ணே? என்ன ரொம்ப நல்லவன் நம்பிருச்சு. இப்ப நான் பார்த்து அந்த பொண்ணு கிட்ட பச்சா தெரிஞ்சுட்டு போற. இந்த யோசனை எனக்கு தோணலையே ராசப்பா. அம்மா அப்பா என்ன பண்ண போற? ஒரு 5 ரூபாய் கைமாத்து விட. எதே டேய் வேட. வாங்க சார். இப்பதான் சோனா வந்துட்டு போனா. பாத்தே அவங்க வீட்டுல கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதா உங்ககிட்ட சொல்ல சொன்னா. கேட்டேன். எதுக்குடா சிடு சிடுன்னு இருக்கிற? நல்ல விஷயம் தானே சொல்றாங்க. ஆஹா, பணத்தை வாங்கிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டாளேன்னு நினைக்காதீங்க. நான் வெலிங்டன் ரோட்ல இருக்கிற லேடிஸ் ஹாஸ்டல்ல தான் தங்கி இருக்கேன். கீதா அப்பாடா, ஒரு வழியா தலைவலி விட்டுச்சுடா. இன்னைக்காச்சும் சுதந்திரமா ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள உட்காந்து தண்ணி அடிக்கலாம். வா 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 வா. எனக்கு வேண்டாமா. ஏப்பா வயிறு சரியில்லையா? நான் இன்னையில இருந்து குடிக்கிறது இல்ல, திருந்திட்டம்மா. எது திருந்திட்டியா? என்னாச்சுடா உனக்கு, என்னாச்சு? அந்த கரும்பு முடிச்ச நாத்தம் புடிச்ச பழக்கத்தை விளையாட்டு போல பழகணும். அது நாளுக்கு நாள் அப்படியே டெவலப் ஆயிருச்சு. எப்ப குடிப்பழக்கு ஒரு மனுஷனையே அழைச்சிரும்னு கீதா சொன்னாலோ அன்னையில இருந்து நான் திருந்திட்டம்மா. அட பாவி சண்டாளா, குடி குடிய கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்துக்கு தீங்கானவின் பாட்டில எழுந்தா கூட அந்த வக்கனையா படிச்சு விட்டு ராவா ஒரு பெக்க அடிப்பியே. அந்த ராசப்பா எங்கப்பா? ஆயால் மறிச்சு போய் எது ஆயா அவனை பாக்குற பொம்பளே மடக்கிட்டியா? அந்த ஆள் செத்து போயிட்டான்னு மலையாளத்துல சொன்ன. ராசப்பா ஏதோ ஒரு பொம்பளை சொன்னாங்கிறதுக்காக வாழ்நாள் கூட குடிய நிப்பாட்டிட்டுன்னு சொல்றீங்க, உனக்கு வெக்கமா இல்லையாடா? இந்த பார், பார்ட்னர் இல்லாம நான் குடிச்சு பழக்கம் இல்ல உண்மைதான். ஆனா அந்த நிலைமை என்னன்னு நான் மாத்திக்கிறேன். தனியா குடிக்கிறேன், ஒன் மேன் ஷோ.
சில ஜென்மங்க திருந்தவே திருந்தாது. திருந்திட்டேன்னு சொன்னா ஓகே, ஆனா வாமிட்டு வர்றதுனா ரொம்ப ஓவர். ஐயா நல்லா பாத்துங்க, இனிமே இவனுக்கு லொல்லு மண்ணன் தான் பேர் வைக்கணும். வாழ்க்கையில ஒரு மனுஷன் என்னைக்காச்சும் ஒரு நாள் லொல்லு பண்ணலாம். என்ன அப்பா இமார் லுக்கு, குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், அப்புறம் இன்னும் என்ன உனக்கு ஃபீலிங்கு? ஃபீலிங் நம்ம ஃபிக்ஸிங்கு. ஃபிக்ஸிங்னா? கீதா என்னோட ஆர்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓ, இதுதான் நீ திருந்தனுக்கு காரணமா? லவ்? அது என்ன வாயில கட்டிட்டு வைக்கமா? காதல் விஷயத்துல பொம்பளை தாயா வைக்க வரணும், ஆம்பளைக்கு வீரம் தான் வரணும். ஆமாயா, கரெக்டா. காதல் ஒரு ஆம்பளைக்கு வீரம் தாயா வரணும். இப்ப நீ என்ன பண்ற? தைரியமா போய் என்னுடைய கீதாவ, அதாவது உங்களுடைய தங்கச்சிய, உன்னுடைய தங்கச்சிய ரொம்ப சந்தேகப்படுற நீ. ஒரு சேஃப்டி காசு சொல்ற, கப்பனை தூக்கிட்டு வந்துரு. டேய், உனக்கு இதா வேலையா? அன்னைக்கு இப்படி அருவாள கொடுத்து தள்ளி. உன்னோட காதலுக்கு நான் உதவி செஞ்சல, அப்ப என்னோட காதலுக்கு நீதான் உதவி செய்யணும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஆஹா, மடக்கிட்டாயா மடக்கிட்டாயா? சரி, எப்படிப்பா போய் தூக்கி வர சொல்ற? எவர் கிரீன் ஃபார்முலா அப்படின்னா தம்பு சண்டை போட சொல்றியா? மயக்க மருந்து. மயக்க மருந்தா? சரி, அருவாளுக்கு இது எவ்வளவோ தேவை. ஆனா உன்னைய மாதிரி நான் ஆள் மாத்தி தூக்கி வர மாட்டேன். எப்படி வர்றேன்னு மட்டும் பா. ராசு ராசு வேலையை நீ பாரு, கீதாவோ கீதாவ நான் கொண்டு வர்றேன் பாரு. கீதா, அதை உடை, அதை நடை, அதை இதை அள்ளிக்கோ. பின்னால பார்த்தா கீதா, முன்னால பார்த்தா சோதா. ஒரு வழியா மூட்டை பூச்சி, கரப்பா பூச்சி, புள்ள பூச்சி எல்லாம் தொலைஞ்சிச்சு. ஆமா, நம்ம தேடி வந்த பட்டா பூச்சி எங்க? சத்தம் கேட்டுச்சு, யாரையும் காணோம். கிண்ணா சிக்கிட்டா. ஐயோ, வேலை செய்து, வேலை செய்து, மிஷின் வேலை செய்து. அட லூசு, வேணும் வேலை செய்து. வேணும் என்ன இதெல்லாம் என்ன? தங்கச்சி ராசப்பா, தங்கச்சி ராசப்பா, தங்கச்சி தங்கச்சி. ஐயோ ஐயோ, என்ன அப்பா? இனி அம்மா கூப்பிடுறதுக்காக ஒரு ஜீவன் வந்துச்சு. ராசப்பா, இது என்ன குழந்தைப்பா? ஆமலை போலப்பா. என்னங்க இந்த மச்சத்தை கொஞ்சம் பாருங்க, இதே மாதிரி உங்களுக்கு வயித்துல மச்சம் இருக்குல்ல? உண்மையே சொல்லுங்க, இது யார் குழந்தை? நல்ல காமெடியா இருக்க. என்ன மாதிரி ரெண்டு கண்ணு, ஒரு மூக்கு, ஒரு வாய் இருக்கு, அதனால ஏன் குழந்தை ஆயிட முடியுமா? வேலைப்பா சொல்லப்பா. தங்கச்சி, வானத்துல இருக்க வெள்ளிய மாதிரி என் உடம்புல கூட தான் ஆயிரக்கணக்கா இருக்கு. என் பிள்ளைகளுக்கு ஒண்ணு கூட இல்ல. அதுக்காண்டி என் பிள்ளை இல்லன்னு ஆயிருமா, இல்ல என் பொண்டாட்டிய தான் சந்தேக பாட்டா போட்டீங்கம்மா? என்ன என்ன சொன்னீங்க? ஒழுப்பு தங்கச்சி, சீக்கிரம் ஒரு திசி போட்டு வச்சு ஒரு அருமையான பேரை ஒண்ணு வச்சு. நல்ல ஒரு பேரா வைய. நீங்களே வைங்க. முடியாது, தாங்கள் தானே குடும்ப தலைவி, தாங்கள் தான் வைக்க வேண்டும். நமக்கு சந்தோஷம் கொடுக்க வந்த ஜீவனுங்கிறதுனால ஜீவான பெயர் வைக்கிறேன். ஜீவா நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்த அவளுக்கு என் மேல சந்தேகம் தாங்க முடியலப்பா.
அவன் மேல இவளுக்கு பாசம் இருக்குது. ஆனா என் மேல இருக்கிற சந்தேகத்துல சும்மா அவனை கடுப்படிச்சுக்கிட்டே இருக்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் வார்த்தை முத்தி போய் தான் ஒரு அனார பையங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்குவேன், அவனோட படிப்பு கெட்டு போயிரு, அதான் எனக்கு பயமா இருக்கு. அதுக்காக என்ன ஐடியா பண்ணிருக்குன்னா, பேசாம இவனை படிக்கிறதுக்காக வெளிநாடு அனுப்பிச்சேன்னு வச்சுக்குவேன், அவனும் வாழ்க்கையில படிச்சு முன்னுக்கு வந்த மாதிரி இருக்கு. எனக்கு இவரோட இம்சை இல்லாம இருக்கு. ராசப்பா நீ எடுத்து முடிவு கரெக்ட் தான், அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவான். வருஷந்தான் கூட்டிட்டு போதே தவிர, ஆனா தங்கச்சிக்கு உனக்கு வயசு குறைஞ்சுக்கிட்டே போதே. உடம்புக்கு தான் வயசாயிருச்சு, மனசு என்ன எல்கேஜி யூகேஜி லெவல் தான் இருக்குது. அது நீ வரது கொஞ்சம் லேட் ஆச்சா, அதுவரை கையும் கரை வச்சியா சும்மா இருக்கா அப்படியே உரைச்சிட்டு. ஆமா நீயே லேட்டு. இல்லப்பா அந்த பேஸ் வாசு அது இதுன்னு கெட்டப்புக்கு நான் பயந்தர் பண்ணுமா இல்லையா, அதுல முன்ன பண்ண லேட் ஆகி போச்சு. ஆமா வெளிநாடு போய் படிச்சுட்டு வர பையனை ரிசீவ் பண்றதுக்காக தான் நான் போறேன். உனக்கு ரொம்ப பொண்ணு பார்க்க போற மாதிரி அலமல் பண்றிய. ராசப்பா என்னங்க அப்படியாச்சும், எனக்கு பொண்ணு இருந்தா பாரு, என் பொண்டாட்டி ரொம்ப பீத்துறாப்பா. ஓஹோ அப்போ வெளிவேட்டைக்கு போறான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ இது பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டேன்னு வச்சுக்குவேன், வேற யாராவது ஒருத்தர் வந்து போட்டு கொடுத்துருவாங்களோங்கிற டென்ஷன் இல்லாம ஃப்ரீயா வேட்டையில இறங்கலாம் இல்ல. ஆக மொத்தம் என் குடும்பத்துக்கு கும்பாபிஷன் நடத்தலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னங்க டைம் ஆகுது, சீக்கிரம் வாங்க. நீங்க போய் ஜீவாங்க கூட்டிட்டு வாங்க, நான் ஆர்த்தி ரெடி பண்ணி வைக்கிறேன். அதை வந்து இறங்கனுக்கு பின்னால உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிக்கல் பிக்கல் புடுங்கல் எல்லாம் புடிஞ்சுக்கிட்டு தலை வச்சு ஓட போகுது. அதுக்கப்புறம் நீ ரொம்ப ஜாலியா. ஐயோ ஐயோ என்ன புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா, யானைக்கு பிறந்தது ஆட்டுக்குட்டி ஆகுமா, இல்ல டைனோசருக்கு பிறந்தது டாங்கி ஆகுமா? அது மாதிரி எங்க அப்பனுக்கு பிறந்தனா எங்க அப்பா மாதிரி தான் இருப்பேன். மாதிரியா இருப்பேன்? அப்படி இல்ல, அப்படி இல்ல டாரி, மாம்ச பார்த்தா ரொம்ப வில்லேஜ் பார்ட்டி மாதிரி தெரியுது. உடனே புக்கே கொடுத்துருங்க, இல்லன்னா பஞ்சு முட்டை நினைச்சு புடிங்கி தின்ற போது. கமான் 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 ராசு, இவன் ஓப்பனிங்க ஓவர்ல இருந்தா இருக்கு, சீக்கிரம் கையில கொடு. வெல்கம் மை சன். நாலு செவத்துக்குள்ள பேச்சு தீக்க வேண்டிய விஷயத்தை நாலு பேருக்கு தெரியற மாதிரி பண்ணிட்டியே. ஆமா நாலு சுவராவது நாலு பேராவது, அதெல்லாம் எங்க அக்காக்கு அவசியம் இல்லாது. உறவுக்காரன். என்ன உறவு? பாசமலில் சிவாஜி சாவித்ரி என்ன உறவோ அந்த உறவு, என் தங்கையில எம்ஜிஆர் ஈவி சரோஜா என்ன உறவோ அந்த உறவு, முள்ளுமலம்ல ரஜினி சோபா என்ன உறவோ அந்த உறவு, கிழக்கு சீமையில விஜயகுமார் ராதிகா என்ன உறவோ அந்த உறவு, அந்த அளவுக்கு ஒரு பாசையா பாசம், அதெல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறந்தவனுக்கு தான் புரியும். அந்த மாதிரி ஊட்டியில குதிரை ஓட்டுற மாதிரி கோட்டு போட்டுக்கிட்டு இருக்கலாம், புரியறதுக்கு நியாயம் இல்ல. ஆமாயா என்ன சினிமா பட பேரா சொல்லிக்கிட்டு இருக்கா சார்? இந்த கம்ப்யூட்டர் ஜெனரேஷன்ல புதுசா வந்திருக்கதே ஒரு திருட்டு தொழில். என்ன சார் சொல்றீங்க? அதான் சார், புதுசா வந்த படத்தை விசிடி எடுத்து விக்கிறாங்களே. ஓ ரிலீஸுக்கு முன்னாலே திருடி ரிலீஸ் பண்றாங்களே. அந்த திருட்டு கும்பல சேர்ந்தவன் தான் இவன். ஆகா, ஊரை கொள்ளை அடிச்சு உலையில ஓடுற பயம் இல்லையாமே. என்னடா என் தங்கச்சிய துஷ்பண்ணியோட பாக்குறியா? ஆமா உன் தங்கச்சி ட்விஸ்ட் ஆடுது, இது எங்க அக்காடா. தங்கச்சி இன்னைக்கு கேபிள்ல திருட்டு படம் போடுவான், நாளைக்கு திடீர்னு திருட்டு வீசிடி வர்றது நின்னு போச்சுன்னா திருநகை சும்மா இருக்காது, அரிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் பக்கத்து வீட்டுல திருடுவான், எய்த்த வீட்டுல திருடுவான், அடுத்த தெருவில் திருடுவான். இதெல்லாம் ஆரம்பத்திலேயே கிள்ளியறியனும், இல்லைன்னா ஊரு ஊரா திருட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பாருமா கேப்பார்வைய பேச்ச கேட்டு
வாழ்க்கை அழிச்சுக்கிறாத அவ்வளவுதான் சொல்லுவேன். இது பாருங்க, நான் யார் பேச்சையும் கேட்டு முடிவு எடுக்கல, எதுவா இருந்தாலும் கோர்ட்டுக்குள்ள வந்து பேசுங்க. வாயை திறந்ததுக்கு எஸ்கேப்பு, நான் கைய காலத்துக்குள்ள என்னடா வடி ரெஸ்ட் இருக்குது. என்ன ஒரு காக்கா கோட்டு போட்டுக்கிட்டு நிக்குது. பேர சொல்லாம ப்ரொஃபஷன் மட்டும் சொல்ற நீ. என்னமோ இப்ப மட்டும் இந்தியாவில எங்க பார்த்தாலும் காந்திகள் வாக்கிங் போயிட்டு இருக்க மாதிரியும் புத்தர்கள் ஜாகிங் போயிட்டு இருக்கிற மாதிரியும் பேசுற. நான்சென்ஸ், நான் பிளட் கொடுக்கவே வரல. அப்ப என்ன வெண்ணிக்கிறாங்க வந்து சொல்றேன். ஒவ்வொரு எலெக்ஷன் டைம்லயும் வாக்குச்சாவடியில தன்னுடைய கட்சிக்கு ஒழுங்கான முறையில ஓட்டு விழுதான்றத செக் பண்றதுக்காக வந்து உட்கார்ந்து இருப்பானே ஒரு ஏஜென்ட். அந்த மாதிரி எங்க அக்கா கட்சிக்காக நான் வாட்ச் பண்ண வந்திருக்கேன். ஏன்னா நாடு கெட்டு போச்சு. இந்தியாவில எங்க பார்த்தாலும் ஊழல் பெருகி போச்சு. எப்படின்னா விளையாட்டில் நடக்கிற ஊழலை அரசியலாக்க பாக்குறாங்க, அரசியல் நடக்கிற ஊழலை விளையாட்டா எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி எங்க அக்கா வாழ்க்கையிலையும் ஊழல்ங்கிற பெருச்சாலை உள்குத்து குத்திட கூடாதுன்றதுக்காகத்தான் உழவு பார்க்க வந்திருக்கேன் நானு. ஏ சுந்தரி, பெருச்சாலிய பத்தி பேசி பெரிய ஆளாக பாக்குறியா? அது நடக்காதா? கூடிய சீக்கிரம் ஒண்ணு இப்படியே நிக்க வச்சு ஓ செந்தோல நான் உரிக்கிறேன். எங்க ஆத்தா கவுதாரிக்கு நான் பிறக்கானா? ஏ அண்ணங்காக்கா, உன்ன கூடி சீக்கிரம் படுக்க வச்சு உன் கருந்தோல நான் உரிக்கல, எங்க ஆத்தா காட்டேரிக்கு நான் பிறக்கறடா. பாப்போமா? பாப்போம்டா. பாத்துறடா. பாறா பாக்கறடா. சத்தம் போட்டு பேசாதீங்கடா. என்னப்பா டென்ஷன்? இன்னைக்கு என்னோட ரத்த பரிசோதனை அடிக்க வருது, அத நினைச்சா தான் மனசுக்கு திக்குன்னு இருக்குது. அடாடாடா, வானில இருக்க மாதிரி ஆயிப்போச்சு பா. வாழ்க்கை கோர்ட்டுக்கு போனா தெரியும்ல, இடியுடன் கூடிய மலையா மலையுடன் கூடிய இடியான்னு. அப்புறம் டென்ஷன். இந்த பாரு, இது ஆண்டன கடுப்புல போட்ட முடிச்சு. இந்த முடிச்ச நீ நானும் சேர்ந்து அவுக்கு மனசுமா வச்சுக்க. மேற்கொண்டு ஸ்ட்ராங்காகி போவோம், அப்புறம் கத்திரி வச்சுதான் வெட்டணும். அவனுக்கா என்னைக்கு மூடு வருதோ அன்னைக்கு வந்து அவுப்பான்ல முடிச்ச மாட்டான். முடிச்சு போட்டது என்னமோ ஆண்டவனா இருக்கலாம், ஆனா அவனாத நேரம் வந்து அவுக்க மாட்டான். அவுக்கிறதுக்கு என்ன மாதிரி ஆள் அனுப்புவான்? அவுத்து விட்டு போங்க. அப்ப டாக்டர் நீங்களா? நம்ம சந்திச்சு ஒரு 25 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எங்க இருக்கீங்க? நான் இப்போ எங்க இருக்கேன், இத்தனை நாளா எங்க இருந்தேன், அதெல்லாம் முக்கியம் இல்லப்பா. இப்போ நீ என்ன நிலைமையில இருக்கிற அதுதான் முக்கியம். அதுக்காகத்தான் நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். உன்னுடைய வளர்ப்பு பையனுக்கு யார் அப்பாங்கிறது முக்கியம் இல்ல, ஆனா உன்னுடைய அப்பா யாரு அதை நீ தெரிஞ்சுக்கணும். எது இவனுக்கு ஒரு அப்பனா? மண்டு அப்பன்னு ஒருத்தர் இருக்கணும்பா, வேற வழி இல்ல. நோதர்கோ அப்பதான் நம்ம பிறக்க முடியும். இவன் அப்ப அப்பன்னா அப்பன் சாதாரண அப்பன் இல்ல, பெரிய வேட்டைக்காரனா இருப்பானோ. இவ்வளவு வருஷம் கழிச்சு எதுக்கா தண்ணி அடிக்கிறேன் தெரியுமா? ரொம்ப ஃபீலிங்கா இருக்குதுமா. காசு வாங்கிட்டு கேஸ் நடத்துற வக்கீல் சந்தேகப்படுற மேல ஊரே ஜாட மாடையா பேசுது. அட ராசப்பா, ஊர் நாலு விதமா பேசத்தாப்பா செய்யா? அவ்வளவு ஏன் பொண்டாட்டியே சந்தேகப்படுறா? தாட மாடையா குத்தி குத்தி கேக்குறா, உங்க ஃப்ரெண்ட் எதுவும் செஞ்சிருப்பாரோ, தப்பு தண்டா பண்ணிருப்பாரோன்னு கேக்குறா. இந்த கழுதிகளுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் இல்ல, இவங்கள மாதிரி நம்ம சாட மாடையா கேட்க முடியுமா? நம்ம எல்லாம் ஸ்ட்ரைட்டான். ஆமா ஜீவா, உனக்கு பிறந்த அம்மா நீ இப்படி அடிப்பேன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒண்ணும் பெரிய அதிர்ச்சி இல்ல. தண்ணி போட்டா ஓட்ட ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கு தெரியுமா? என்ன? ராத்திரி தண்ணி போட்டவன என்னென்ன பண்ணுங்கிறது சுத்தமா மறந்துடுவேன். காலையில தான் கேட்பேன், வேலைப்பா வேலைப்பா, ராத்திரி மட்டன் பிரியாணி தின்னமா, சிக்கன் பிரியாணி தின்னமா, சரக்குல சோடா கலந்தமா, தண்ணி கலந்தமா, வீட்டுக்கு ஆட்டோவில் போனமா, டாக்ஸில போனமான்லாம் கேட்ப இல்ல. அந்த மாதிரி நீ என்னைக்காவது ராத்திரில தண்ணியை போட்டு விட்டு தப்பு தண்டா பண்ணி விட்டு மொத்தமா எதுவும் மறந்துட்டியா? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. ஏண்டா தம்பி, உன் பேர் என்ன? சண்முகன். இதுக்கு முன்னால யார் தவளை பார்த்த? நான் பிறந்தது காரைக்குடிங்க, நான் வேலை செஞ்சதெல்லாம் மெட்ராஸ் தாங்க. முத முதல்ல நான் வேலை செஞ்சது யாரு? ரஜினிகாந்த். ஆமாங்க. அவர்த்தி எவ்வளவு பார்த்தா? அவங்க கிட்டதாங்க வேலை செஞ்சேன். அவங்களுக்கு என் சமையல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. ஆமா, அவர்கிட்ட இருந்து என்ன? ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வந்த கமல் சாருங்க என் சமையல சாப்பிட்டுட்டு, உங்க சமையல் ரொம்ப நல்லா இருக்கு, எங்க வீட்டுக்கு சமைக்க வாங்கன்னு அப்படியே கையோட கூட்டு போயிட்டாருங்க. யார்? கமலாசன். ஆமாங்க. அவர்கிட்ட பேசுறியா? ஆமாங்க. அவர் வீட்டுல வேலை பாத்தியா? இங்க பாரு, ஆள் பெரியாதான் இருக்கு நீ. ஆமா, அவர்கிட்ட இருந்து என்ன? என்னன்னு சொல்றதுங்க, என் தம்பி ஒருத்தர் இருக்கானே, அவனுக்கு நடிக்கணும்னு ரொம்ப ஆசைங்க. சரி, நடிப்பு கத்துக்கிட்டோன்னு சொல்லி கமல் சார் வீட்டுல அவனை விட்டுட்டு நான் அப்படியே குளமணி சார் வீட்டுக்கு போயிட்டேங்க. குட்டியா இருப்பாரு, பழையானா சேர்ந்தாலும் அருமையான ஆளாச்சே. ஆமா, அவர்கிட்ட இருந்து என்ன? அதை ஏன் கேக்குறீங்க?
அவர் இருக்கிற ஹைட்டுக்கு நான் குனிஞ்சு 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 பரிமாறி என் இடுப்பே உடஞ்சிருச்சிங்க அப்படின்னு நான் வெளியில சொன்ன தப்பாயிடும் இல்லைங்களா? அதான் இனிமே வேலை செஞ்சா உயரமான ஆள்கிட்டதான் வேலை செய்யறதுன்னு முடிவு செஞ்சுட்டு இங்க வந்துட்டேங்க. நல்ல சமையல்காரனா தான் கிடைச்சிருக்க. ஆனா இதுக்கு முன்னால இங்க இருந்த பொம்பளை எல்லாம் சமைக்க செஞ்சாளுங்க, சமையலுங்கிற பேர்ல சடுகுடுதான் தாண்டாளுங்க. ஓ பொண்டாட்டி பத்தி பேசாதது உனக்கு ரைட்ஸ் இருக்குது. என் பொண்டாட்டி பத்தி ஏதாச்சும் பேசினா எத்தனை தலை தனியா போய் கீழே வந்துடும். பெரியக்கூடாது பொண்டாட்டி போன துக்கத்திலே உனக்கு அந்த ரக்கல் போக மாட்டேங்குது பத்தியா? இப்ப உன்கிட்ட கேட்டானே அவன் இங்க மட்டும் என்ன வாழலாம், வெளியே இங்கிலீஷ் பேப்பர் உள்ள திலகரம் பேப்பர் இங்க பாரு, அது படிக்கிற பணம் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். அப்புறம் நான் ஒன்னாம் கிளாஸ் பெயிலு, நீ ஒன்னாம் கிளாஸ் பாஸ், அதை தவிர ரெண்டு பேருக்கு வேற என்ன வித்தியாசம்? தம்பி நீ போய் சமையல் வேலை ஆரம்பி. சரிங்க. ஐயோ ஐயோ பாத்து சோனா. ஆமா ஏன் பொண்டாட்டி பேரு சோனாங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நீங்க தானே சொன்னீங்க. பாருங்க வீட்டு வேலைக்கு வர முன்னாடி கூட அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு, கொஞ்சம் யோசிச்சு பேசுங்களேன். ஜீவா வீட்டுல இல்லீங்களா? ஆமா ஜீவா பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயோ வீட்டு வேலைக்கு வரது முன்னாடி எல்லார் பேரையும் கேட்டு வச்சுட்டு வந்திருப்பான். ஏங்க இல்ல அது இல்ல சோனா, என்னையும் குழப்பாவ. என்னடா இது பூராத்து நல்லா படிக்க சொன்னீங்க, அதுக்கப்புறம் கடைசியாங்க நீர்வீழ்ச்சி போய் பாத்துட்டு சொன்னீங்க. வயகரா மாத்திரம் வாங்கி வரான்னு சொன்னே மரம் கேரா. என்ன வயகரா வயகரா என்னது? டேய் இல்லன்னா இல்ல சொல்லி ஓடி போறேன். அது கண்டி துப்பாக்கி எடுக்கிறவளை வச்சுக்கிறாத. வயசு வித்தியாசம் பார்க்காம வயகரா கேக்குறியா? பேதி மாத்திரை கொடுக்கறேன் பிச்சுக்கு. கடவுள் கண்டுபிடிச்சது கர்மங்கிற சரி, இது வயகரான்னு குடுக்குறியே உண்மைதானா நம்பலாமா? என்னப்பா நாடோடி மண்ண எம்ஜிஆர் மாதிரி சிரிக்கிற? என்னை நம்பாமல் கெட்டவர்கள் பல பேர் உண்டு, ஆனால் நம்பி கெட்டவர்கள் இன்று வரையில் கிடையாது. அவர் எதுக்கு சொன்ன விஷயத்தை எதுக்கு சொல்லிட்டு போறான் பாரியா? உன்னை நம்பி ஆட்சியை ஒப்படைக்கலாமான்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன வசனத்தை ஆண்டி ஒப்படைக்கிறது சொல்லிட்டு போறான். யா மாத்திரை கொடுத்தியடா நீ வாங்க. அங்கம் தங்கம் தானா சோனா? எங்க போறீங்க? ஃபேஸ் வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷா வரமா சோனா? இன்னில இருந்து உனக்கு இனிமேல் என் மேல ஆசை ஆசையா வரும் பாரு. தங்கம்
அப்பாடா ஃப்ரீ ஆயிடுச்சுடா. ஐயய்யே கொஞ்சம் காசப்பட்டு உள்ளது போச்சு. சாப்பிட்டதுக்கு மேல போய்கிட்டு இருக்கு. எப்ப நிக்கும் தெரிய கிண்டலா வாங்க. எனக்கா காதல் வந்து உங்ககிட்ட வந்த போது நக்கலா இருக்கா? டைரி வச்சிருக்கீங்களா? இல்ல பேனாவது வச்சிருக்கீங்களா? டைரி இல்லாம பேனா இதாவது இருக்கா மண்டையில? அது இல்லாம இல்ல. அப்ப எழுதி வச்சுக்கோங்க, இனிமே ஊர் உலகத்துக்கு மட்டும்தான் நம்ம புருஷனை பொண்டாட்டி. அது இல்லாம டச்சு கிச்சு இதெல்லாம் கிடையாது. ஓகே சோனா, சோனா, சோனா என்னங்க? வேணா வேணா வேணா, ரொம்ப முக்கியம். உனக்கு குட்டு நைட்டு, எனக்கு பேக்கில பாயிட்டு. ஐயோ குடலே வெளியே வந்துடும் போல் இருக்கே. 5 நிமிஷத்துக்கு ஆசைப்பட்டு 50 கிலோ எடை குறைச்சிட்டாங்களே. நீ 1 மாசம் உட்காந்து சாப்பிட்டா கூட பழைய உடம்ப பிடிக்க முடியாது போல் இருக்கடா ஜீவா. விழிஞ்சிருச்சா? ஆஹா, நான் எதுக்காடா மாத்திரை கேட்டேன்? எதுக்கோ கேட்டதுக்கு எதுக்கோ கொடுத்து என் பீச பிடிங்கிட்டானே, குடும்பத்தை ராத்து விட்டானே. மாம்ஸ் எப்படி இப்படித்தான்? ஐயோ பாயிண்ட் ராத்திரி கலட்டினது. ரொம்ப டயர்டா இருக்கீங்களா? எத்தனை மாத்திரை? 2. 2? எத்தனை தடவை? 10. 10 தடவையா? அதுக்கு மேலப்பா. 2 கலட்டு இருக்குமே. 2 இல்ல வர்த்தா. எங்க? இன்னும் ஒரே ஒரு தடவை. மாம்ஸ் விடுஞ்சிருச்சு மாம்ஸ். எனக்கு இன்னும் விடியலையே. சிரிப்பெல்லாம் எம்ஜிஆர் மாதிரி தான் இருக்கு, ஆனா சிலிம்பி சம்பூரம் அப்படியே நம்பியார் மாதிரி. ஹலோ, குயி ஸ்பீக்கிங். சார் இப்ப எப்படி போயிட்டு இருக்கு? நிக்காம போய்கிட்டு இருக்கு. போன விட வெண்ண கோடிடா, 4 கோடிடா. அவ்வை சண்முகனா மாறு வேஷத்துல துப்பு துளக்கறதுக்கா உள்ள போன அக்காவை பத்தி எந்த துப்புமே கிடைக்கலடா. அதனாலதான் துப்புரவு தொழிலாளி வேஷத்துல நானே உள்ள போறேன். ஒரே நாள் ராத்திரில ஓவர்த்தங்களுக்கு தண்ணி எல்லாம் காலி ஆயிடுச்சு. நடைமுறையில 48 வயசு, மாத்திரையை போட்டவங்க 88 வயசு ஆயிருச்சு. ஒருவன் ஒருவன் உழைப்பாளி உட்கார்ந்து இருக்குது பெரியாளி. நான் நின்றுகிட்டு இருக்கேன், நீ தான் மரியாதை உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். நகர சுத்தி தொழிலாளி. அப்படின்னா கார்பரேஷன் ஸ்டாஃப். அப்படி தமிழ்ல சொல்லு. உன் தமிழ் அறிவை பார்த்து நான் ஆஃப் ஆயிட்டேயா? இந்த பொட்டியெல்லாம் இங்க போடாத. எதுக்கு வந்து நீங்க? பாத்ரூம் எல்லாம் கிளீன் பண்ணணுமா? கப்படிக்கலாம் வழிபடியா? ஆஹா, நம்ம கப்பு மேட்டு கார்பரேஷன் வரைக்கும் போயிருச்சா? யாரா கம்ப்ளைண்ட் பண்ணு உனக்கு? இந்த கருமத்துக்கு எல்லாம் எவையா கம்ப்ளைண்ட் பண்ணுவான்? கப்பு வாட காத்துல வருதியா? கப்பு வாட கார்பரேஷன் வரைக்கும் எப்படி வந்து? பாயிண்ட் பாயிண்ட் பஸ் பிடிச்சி வித்த வீட்டுல வந்துச்சு. அதெல்லாம் நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் உள்ள போன வழியா? நான் ஆய் போனது நீ ஏன்டா கழுவணும்? இந்த வீட்டுல யார் ஆய் போனாலும் இப்ப என்னுடைய அவசரத்துக்கு நான் தான் உள்ள போய் கழுவுவேன். அதுக்கெல்லாம் இந்த வீட்டுல ஆள் இருக்கு, நீ போகலாம். அதுக்கு எங்க சங்கம் ஒத்துக்காது. என்ன பெரிய தப்பா சொல்லிட்டானே? அடா பாவி, அடா பாவி. 136 ஜாதிகள் இருக்கிற இந்த தமிழ்நாட்டுல உட்பெயர்லாம் சேர்த்து 356 ஜாதிகளுக்கு சங்கம் இருக்குது. பாவம், நாங்க நகர சுத்தி தொழிலாளர்கள் எங்க சங்கத்தை பார்த்து சொல்ற. ஏதோ பதட்டத்துல ஒண்ணு கூடும் ஒண்ணு குறையும், அதை சேர்த்துக்காது. ராஜா பத்தி பேசுறதுக்கு ஐ அம் வெரி சாரி. தம்பி நீ இப்ப வந்து கழுவன, அவ்வளவுதானே? போலாம். அப்படி வா வலிக்கு. சங்கங்களை பத்தி சாதாரணமா நினைக்காத. சங்கங்கள் சாகர வரைக்கும் கூட்டம் போடும், அதுக்கப்புறம் இரங்கல் கூட்டம் போடும். இப்பயே போட்டுவோம். அன்னைக்கு வர்றது யாவும் கருப்பிய மேல ஒட்டுது. என்னையா இது? வீட்டுக்குள்ள இருக்கிற பாத்ரூமுக்கு என்ன இங்க கூட்டம் வந்திருக்க? இந்த வழியா போனா வீட்டுக்குள்ள இருக்க பாத்ரூமுக்கு போயிடலாம். இதுதான் தலவாசல். தலவாசல் என்ன தரையில இருக்கு? இப்ப எல்லாம் இப்படிதான் வைக்கிறாங்கப்பா. இத பார்த்தா சாக்கிற மாதிரி இருக்கையா? மாதிரி இல்ல, சாக்கடே தான். இறங்குடா ஐயா. சண்முகா, எனக்கு உங்ககிட்ட நிறைய பேசணும், இப்ப பேச முடியாது. நைட்டு தனியா மீட் பண்ணி பேசலாம். எது தனியா மீட் பண்ண போறீங்களா? ஐயோ, இந்த மீசை எவ்வளவு அழகா இருக்கு. மீசை வச்சா தான் ஆம்பளை. என்னோட சின்ன வயசுல இந்த மாதிரி அழகா ஒரு ஆம்பளை பார்த்து தன்னை விட்டு இருக்கவே மாட்டேன். அடி பாவி, ஒரு நாள் ராத்திரி பூரா பாத்ரூமுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னதுக்காண்டி பெட்ரூமுக்கு ஆள மாத்திட்டே. ஐயோ, இப்பதான் நான் குளிச்சிட்டு வந்தேன், மறுபடியும் என்ன குளிக்க வச்சிட்டியே சண்முகா? எது இன்னொருக்கா குளிக்க போறியா? அப்படின்னா 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 இங்க நடந்ததை நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன். மீதி நாம நைட்டு 11 மணிக்கு பேசிக்கலாம். 11 மணிக்கு
திரும்ப பேச போறியா? ஏய் இந்த மகண்டி ராசப்பா, என் முண்டாட்டிய டைவர்ஸ் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏப்பா ஏற்கனவே ஒரு குடும்ப டைவர்ஸ்ல சிக்கிட்டு சீக்கிடுது. அப்பா என் பொண்டாட்டிக்கு அந்த சம்பவம் உங்களுக்கு கல்ல தொடர்ந்து பாப்பா. அம்மா டேய், பொண்டாட்டி மேல சந்தேகப்படுறவ மனசுனே கிடையாது. ஐயோ கண்ணால பார்த்த விஷயம் இது. கண்ணால் காண்படும் போய் காதால் கேட்படும் போய். அப்ப கண்ணையும் காதையும் ஏன் படுத்த ஆண்டவன்? அவனை பார்த்தா உனக்கு அவன் காலம் மாத்திருது. இருந்தா போய் உனக்கு பழமொழி கம்ப்ளீட் பண்ண போடுறான். தீர விசாரிப்பதே மெய். தீர விசாரிக்கிறவன கீ கோர்ட்டு ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கேஸ் போட்டவன், கேஸ் நடத்துறவன், தீர்ப்பு சொல்றவன் எல்லாம் வயசாகி செத்து போயிடுறாங்க. நான் அரபு நாட்டு ஸ்டைல் பாத்திரத்துல ஒரே வெட்டு. இன்னைக்கு ராத்திரி கை கிளம்ப பிடிச்சு கொண்டாந்து ஒன்று ஒப்படைக்கிறேன். டைய கிளட்டி துண்டு மாறி தோல்ல போட்டு நாட்டாம ரேஞ்சில் தீர்ப்பு சொல்றேன். மவனை கடைசி நேரத்தில் ஆலமர கிடைக்கல, அட்மாஸ்பியர் சரியில்லைன்னு பின் வாங்கின என்ன பண்ணுவேன்? இன்னும் யோசிக்கலப்பா. ஐயோ டைம் ஆயிடுச்சா? இந்த பக்கத்துல இருந்து அந்த சென்ட் ஸ்மெல் வருது. துரோகம் உன்னால இன்னொரு தடவை குளிக்க வேண்டியதா சண்முகான்னு சொல்லிடி பாவி. பாவி மனிஷா, இதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டா நீ பேச வைக்காம பீரோலியா கொண்டு வைக்க முடியும். பேசாம வேணா ரோமானி கிட்ட பாரு. வேணா கிட்ட பாரு. தமிழ் பண்பாடை மாத்த வேண்டாம் நினைக்கிறேன். என் கை மேல படாம பாத்துக்கோ. அடிச்சாலும் பரவாயில்ல. இங்க பாரு, நீ ஒரு குற்றவாளி. உனக்கு அவனுக்கு கல்ல தொடர்பு. நீ ஒரு கல்வனின் காவலி. இந்த அனுமார அவதாரம் எல்லாம் எடுக்கப்படாது. ஏதா இருந்தாலும் பேசி வேணாம் உடஞ்சிடும். என்ன மயக்கம் தெளிய வைக்கிறேன் வா. நான் ஓரமா நிக்க வரலடா, உன்னை ஒழுங்கு பண்ண வந்திருக்கிறேன். என்னடா சொல்ற லூசு பேல? இப்படி சூடு என்னடா சுட மாட்டேங்குது செங்கல்?
என்னடது செங்கல் பறக்காயிருச்சு என்னது சரியான காம்பினேஷன் ஐயோ இந்த வண்டிக்கு யாரோ செய்வன வச்சாங்கடா அடுத்த ஐட்டத்தை வச்சு உன்னை ஆஃப் பண்ற பூவே இதை வச்சு நான் எப்படி அட்டாக் பண்றது பூவே என்ன பூ இந்ததுக்கு இவ்வளவு சவுண்ட் கொடுக்குறான் ஏன்டா சுத்தில அடிச்ச உலகாதல அது பூட சுத்தில தான் அடிச்சா பூட தக்க வாழ்ந்த பேசுற நீ வெடிகுண்டு இந்தியன் கிரிக்கெட் டீம்ல பவுலரா செலக்ட் ஆயிருக்கிறியா என்னங்கடாது ஒரு ரவுண்ட் முடிவு முன்னாடியே தலையை சுத்தி வேடநாய்கள் மாதிரி பறவைகள் பறக்குது இந்த அடி அடிக்குது அப்படின்னா அது பொம்பளை எலும்பு கூடதா ரொம்ப பக்கத்துல வைக்காத வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது தூக்கி போடு என்ன ஆகுதுன்னு எம்மாடியோ என்ன கனவாயில நினைவா எப்பா பாவி அவ்வளவு பெரிய மிருகத்தை கையாலேயே அமைக்கி தம் துண்டாக்கி போட்டேடா உண்மையிலேயே நீ தண்ட சோர்லடா நீ தாண்டா டைனோசர் கார பாரு எங்களை காப்பாத்தி யாருமே இல்லையா என்னப்பா ஏதோ ஒரு ஒளி வருது நான் போச்சுக்கிறேன் சாமி சரியான நேரத்தில் வந்து காப்பாத்துறீங்க ரொம்ப நன்றிண்ணா என்ன நம்பி தகாது அண்ணே நாட்டில் திருடனுங்க அதிகமாயிட்டானுங்க அதுல இவனும் ஒருத்தன் என் குடும்பத்துல குழப்பம் பண்ணது மட்டும் இல்லாம புது படத்தை எல்லாம் திருட்டு வீசிட்டு எடுத்து விற்கிறான் அப்படிதான் கூட நடக்குதா அது மட்டும் இல்ல நாட்டுல இன்னும் என்னென்னமோ நடக்குது கொள்ளையடிக்கிறதுக்கு புது புது வழியை கண்டுபிடிச்சிருக்கானுங்க யாருமே தச்சு கேட்கறியா இல்லையே இருந்தா ஜனங்க மாறி இருப்பாங்கல்ல மக்களை குறை சொல்லாதீங்க அவங்க ரொம்ப நல்லவங்க அதாவது சொல்றவங்க சரியா சொன்னா அவங்க கண்டிப்பா கேட்பாங்க நீங்க சொல்றது வாஸ்தவம் தானே நீங்க எத்தனையோ பேரை திருத்திருக்கீங்க ஆனா இவனோட உள்ள தாங்க முடியல சாட்சி சாத்துங்க அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் உடல் உழைக்க சொல்வேன் அதில் பிழைக்க சொல்வேன் அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன் எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் ஐயோ என்னப்பா வந்தாரு பின்னிட்டாரு ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் அண்ணி திருப்பா சாங்க போ உள்ள போ வளர்த்துப்படி வளர்த்துப்படி
என்னடா கண்ணு கூசுதா? அத்தனையும் திருட்டு வீசிட்டா? அத்தனை சூப்பர் ஹீரோஸும் இதுக்குள்ள அடக்கும்டா? இப்ப பாருங்க போற ஃபைட்ட. பாவி கண்ணுல அடிச்சு கலர் கலரா தெரியுதடா. தாண்டா தெரியும் என்ன அது? வானவில் படத்தோட திருட்டு வீசிடி. என்ன வாங்க என்ன நின்று கொண்டு இருக்கும் போது என்ன நிக்க வச்சு தட்டில் அடிக்கிறீர்கள்? என்னடா நீ இப்படி பேச வச்சுட்டே? என்ன நான் அடிச்சது? தெனாலி திருட்டு வீசிடி. நீங்க அடிக்கிறதுனாலயோ இல்ல இவரு என்ன பிடிக்கிறதுனாலயோ நான் ஒண்ணு திருந்தல. புரட்சி தலைவர் சொன்னதுக்கு அப்புறமும் இந்த பூமியில ஒருத்தன் திருந்தலைன்னா அவன் மனுஷனே கிடையாது. அதனால என்னுடைய திருட்டு விசிடி தொழிலையும் கேடி தொழிலையும் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் கட்டாங்கடைசியா ஒரே ஒரு வாட்டி நீங்க ஏதாவது லஞ்சம் வாங்குவீங்களா இன்ஸ்பெக்டர்? ஏன் கேக்கு? இல்ல ஆலவன் தான் எடுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு ரீல் சீடி ரெடியா இருக்கு, பாக்குறீங்களா? ஆலவன் தான் ஸ்டில் தெரியுமா உனக்கு? இப்படி பப்பிஷம் ஸ்டில் தானே? அதே மாதிரி ஜெயிலுக்கு கொண்டு போய் நிர்வாணமா வச்சு வதைக்கிறான். ஆடா அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். கடைக்கு அடிக்கடி வாமா. வியாபாரம் இப்படி எல்லாம் நடக்குதா? பெருசு ஓவர் வெயிலா இருக்கு. ஏதாச்சும் குடிக்கிறதுக்கு சோடா இருந்தா கொடு. சோடாவா? காசா? ஏன் நான் தரமாட்டேனா? சாப்பிட்டு உன் பாட்டு ஓட்டினா? அப்ப நான் ஓடுறேன். ஓடு. நான் யாரு தெரியுமா? யாரு? கதாசிரியரியா? கதாசிரியரா? எங்க? புத்தகத்துக்கா இல்ல நாடகத்துக்கா? சினிமாவுக்கு எழுதுற கதாசிரியர். சினிமாவுக்கா? சோடா குடிங்க. குடிக்கலாமா? குடிங்க. காசு கேட்க மாட்டேங்க. ஏங்க உங்க கதையோட பேர் என்னங்க? என்னோட கதை பேரா? பகலுக்குள் ஒரு இருட்டு. பகலுக்குள் ஒரு இருட்டா? ரொம்ப நல்ல பேருங்க. நான் எழுதுன அந்த கதைய யாராச்சும் ஒரு இளிச்ச வாங்கிட்டு சொல்லணும்னு நாயா அலையினேன். ஒரு பயத்துக்க மாட்டேன். நான் இருக்கிறேங்க. நீங்களா? எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து கதை கேட்கறதுன்னா உசுறு. நீங்க கதையை சொல்லல என் உசுரே போடும். ஐயோ அந்த பாவம் எனக்கு வேணாங்க. எனக்கு வேணாம். பீடி 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 பத்தி வைக்க ஒரு தீ பிடிக்குங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நான் எழுத அந்த திகில் கதை இந்த தீப்பெட்டில இருக்க. தீப்பெட்டிக்குள்ள ஒரு திகில் கதையா? சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லவா? அதாவது பரந்த காடு, கும்முன் ஒரு இருட்டு, வெளிச்சமே போகாது. என்னது? ஒட்டகம் குலைக்கு. ஒட்டகம் குலைக்குமா? இது என்னது? ஓனா கூவு. ஓனா கூவுதா? என்னங்க செவில் அடிச்சிட்டு போது? அந்த கதறு. அந்த கதறுதா? அந்த காட்டுக்குள்ள நீ நடந்து போற. நான் மாட்டேங்க. நீ தான் போகணும். ஐயா நான் மாட்ட, பயமா இருக்குங்க. வேணா நீங்க கூட வாங்க. இல்ல நீ மட்டும்தான் போகணும். எங்க? நான் போறேன். பொட்டாட்டிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. அத நான் பார்த்துக்கிறேன். ஒரே என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? ஐயோ என்ன ஆச்சு? தோழி முடிஞ்சாயா பெருசு? பெட்டி கடையில கதைய சொல்லி ஒருத்தனை மேல அனுப்புனது நீங்க தானே? ஆமா. அதுக்கு என்னப்ப? உங்களை தானே தேடிட்டு இருக்கோம். தேடிக்கிட்டு இருக்கீங்களா? எப்பா அவர் விதி முடிஞ்சு போச்சு, போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கு என்ன விட போறீங்க? என்னடா சொல்றீங்க? ஐயோ வாங்க போவோம் வாங்க. நீங்க சொன்ன தாத்தா வருதா? இப்படிதான். ஐயோ தாத்தா,
இழுவ ஜாஸ்தியா இருக்கப்பா. எம்மாடி கடைசி நேரத்தில் இவர் காலில் ரெண்டு நல்லது சொன்னாத்தான் இவர் ஆத்மா சாந்தி அடைன்னு சொல்லியிருக்காங்கம்மா. அதனால உங்களை எல்லாம் வச்சுட்டு சொல்ல முடியாது. தயவு பண்ணி எல்லாரும் இருந்து பொடிநடையா வெளியே போகட்டா. போங்க போங்க போங்க. தாத்தா இப்ப நான் சொல்ல போற கதையை கேட்டினா மோட்சத்திலையும் ஒரு மோட்சம் கிடைக்கும். காதை தீட்டி வச்சு கேளு. கேக்குறியா? கிளம்ப கேக்குறேன். அதாவது எமை எருமையில எதுக்கு வர்றா? சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை இந்த கதை சாதிச்சுடுத்துப்பா. எங்க இவ்வளவு சுத்தி ஆள முடியாத போயிடுவோம்னு ரொம்ப கவலைப்பட்டேன்ப்பா, கவலைப்பட்டேன். அப்ப சாகவே மாட்டியா? இந்த 10,000 வச்சுக்க. என்ன எல்லாரும் தட்டு தாம்பாளத்தோட ஊருக்குள்ள கிளம்பிட்டீங்க? என்ன விசேஷம்? விசேஷம் தாங்க, பொண்ணு பார்க்க போறோம். ஆமா, இவ்வளவு அக்கறையா கேக்குறீங்களே, நீங்க என்ன சொல்லவே இல்லையே? ஓ, என்ன கேக்குறீங்களா? ஆமா, நான் இந்த ஊர்ல பெரிய கதாசிரியர். சுருக்கமா என்ன கதை கந்தசாமின்னு கூப்பிடுவாங்க. மாப்பிள்ள நீங்க தானே? மாப்பிள்ள நான் இல்லைங்க, எங்க அண்ணன். எங்க? பக்கத்தூர்ல ஜல்லிக்கட்டு நடக்குது. மாடு அடக்கிறதுல பெரிய வீரர், அடக்கிட்டு பின்னாலே வந்துருவாரு. என்ன ஒத்துமை, என்ன ஒத்துமை! என் கதையிலே வரக்கூடிய கதாநாயகன் ஒரு ஜல்லிக்கட்டை அடக்கக்கூடிய மாபெரும் வீரங்க. அப்படிங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போறப்ப உங்கள மாதிரியே ஒரு தம்பியும், இவங்க யாரு அக்கா, இவங்கள மாதிரியே ஒரு அக்காவும் போய்க்கு இருந்தாங்க. அங்க மாப்பிள்ள மாட்ட அடக்க, இங்க பொண்ணுக்கு அலங்காரம் நடக்க. நம்ம கதை மாதிரியே இருக்குப்பா. இருக்கட்டுங்க, நம்ம கதை படத்துல வந்தா நமக்கு தானே பெருமை. நீங்க என்ன சொல்லுங்க? சொல்றேன் கேளுங்க. அங்க மாப்பிள்ள மாட்டை அடக்கும் போது திடீர்னு மாட்டோட அண்ணன் மாட்டுக்கு கோவம் வந்து மாப்பிள்ளையோட குடலை குத்தி சாய்ந்துருச்சு. முதல் முதல்ல பொண்ணு பார்க்க போறப்போ இப்படி அபசகுனமா பேசுறானே? உங்க அக்காவுக்கு கதை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். மேல கேளுங்க, இங்க என்ன நடந்து தெரியுமா? பொண்ணோட சேல விளக்குல வந்து தீ பிடிச்சு எரிஞ்சு போச்சு. போது நிறுத்தியா? பொண்ணு பார்க்க போறப்ப குடல் செஞ்சு போச்சு, தீ பிடிச்சு போச்சுன்னு இன்னொரு தடவை வாய் திறந்து கதை கதைன்னு சொன்ன நாக்கு கறி தின்னுடுவேன். நாக்கியா? என்ன முடிவுக்கு வந்தா நல்லா இல்ல. நீ சொன்ன கதையில என்ன மாதிரியே ஒரு தம்பியா? ஆமா, எங்க அக்கா மாதிரியே ஒரு அக்காவா? ஆமா, எங்க அண்ணன் மாதிரியே ஒரு கதாநாயகனா? கரெக்டா நாமா சொல்றியப்பா? ஐயோ, கல்லல கரெ ஏ நில்ரா, ஓடாதா. ஏ தட்டிக்கலா, எங்க அண்ணன் உயிருக்கு ஏதாவது நாச்சு நீ கதை சொல்றிய அந்த வாயே இருக்காது. ஏ, அடுத்த கதை ஓங்கலடா. அடி அவேடா. வாங்க 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 வாங்க. என்ன இத்தனை வாங்க? நீங்க எப்பேற்பட்ட கதாசிரியர், உங்களை இப்படி வரையலாம் எப்படி? உட்காருங்க. ஐயோ, பரவாயில்ல, இருக்கட்டுங்க. நீங்க நின்னுட்டுதான் எனக்கு வலிக்குங்க. எங்க கால் வலிக்கும்ல? கதாசிரியர் வந்திருக்கிறாரு, இனிப்பு காரம் உள்ள இருக்கிற பலகாரம் எல்லாத்தையும் கொண்டா. ஐயோ, பலகாரமா? பின்னீர் வண்டிதான். எங்க எதுக்கு எனக்கு பலகாரம் எல்லாம்? என்ன, உங்களை குடுக்கலன்னா அப்புறம் எப்படிங்க? நீங்க சாப்பிடுங்க. வேற ஒண்ணும் இல்லையா? இல்ல இல்ல, சாப்பிடுங்க. தம்பி, நீங்க ஊரெல்லாம் கதை சொல்லி அசத்துறீங்களாம்ல? ஏதோ நம்ம அறிவிக்க என்னதான் சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. தம்பி, நீங்க சொல்றது எல்லாம் பலிக்குதாம்ல? எல்லாம் பகவானுடைய செயல். நீங்க ஜோசியமும் சொல்லுவீங்களா?
கோபிச்சுக்கிட்டா எப்படி? சாப்பிடுங்க. இருங்க. சாப்பிட விட மாட்டேங்கிறீங்க, ஒண்ணும் பண்ண விட மாட்டேங்கிறீங்க. கோவிச்சுக்காதீங்க. இனிப்பு பலகாரம் சாப்பிடறதுக்கு முன்னாடி தண்ணிய குடிச்சுக்கிட்டா தொண்டைக்கு இதமா இருக்கும். குடிங்க. கேங்க, இத சாப்பிட்டு அதை போய் எப்படி சாப்பிட முடியும்? இது மட்டுமா இருக்கு, இன்னும் பின்னாடி நிறைய தருவம் இல்ல. பின்னாடியா? குடிங்க. என்னமோப்பா. தாங்க 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 தாங்க. கீழே கீழேயா? ஐயோ ஐயோ. என்னையும் எங்க அண்ணன் கணக்கு மாதிரி கோலம் நினைச்சியா? இனிமே ஊருக்குள்ள பொண்ணு பார்க்க வர்றவங்க கிட்ட கதை சொன்னேன், அதை சொன்னேன்னு சொன்னேன். சொல்ல மாட்டேங்க. பாரு பாத்துட்ட ஓடா சாவி. பழுக்க பழுக்க வச்சுட்டாலே. ஐயோ ஐயோ ஐயோ. உன் கல்யாணம் மாதிரி ஜாம் ஜாம் நடத்திடுவோம். சரிண்ணா. இங்க பாரு சின்ன பிள்ளைக்கு பாரு வெக்கத்த. சும்மாருங்க மாமா. உனக்கு அதை விட செலுத்த மாப்பிள்ளைய பாக்குறேன். ஊருக்குள்ள பொண்ணு பார்க்க வர்றவங்க கிட்ட கதை சொன்னேன், அதை சொன்னேன்னு சொன்னேன். கதையே சொல்லல, அதுக்குள்ள புகைது. கந்தசாமி காப்பாத்திக்க. நானும் நம்ம கதையை எவங்கிட்டயாவது சொல்லி அந்த கதையை ஒரு படம் ஆக்கப்படலாம்னு பார்த்தா சொல்றேன். குடும்பத்துல பூரா ஒரே குழப்பமா இருக்க. என்ன ஒரு கதாம் கதை சொல்றீங்க? உணர்ச்சி பூர்வமான கதையை பேசணுங்க. உணர்ச்சி வசமான கதையா? ஏ ராசா, என் கதையை மதிச்சு நீயாவது வந்து கேட்டீங்க. உனக்கு சொல்லாம வேற யாருக்குதான் சொல்ல போறேன். வா சொல்றேன். அதாவது ஒரு கிராமத்துல ஒரு தாய்க்கு ரெட்ட புள்ள பிறந்து ரெண்டு பேருமே ஆம்பளை பையன். அந்த பசங்க ஒருத்தர் ஒருத்தர் பாசத்தோடையும் நேசத்தோடையும் வளர்ந்து வந்தாங்க. அந்த வளர்ச்சியை பார்த்த தாய் தப்பே, ஆஹா நம்ம பிள்ளைகளுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு ஒரே ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் முடிஞ்சவன வீட்டுக்கு வந்த அந்த ரெண்டு மருமகளுக்கு அவங்க பத்தியா, அவளுக்கு ஒருத்திய பார்த்தா ஒருத்திக்கு போறாம, இன்னொருத்திய பார்த்தா இவளுக்கு போறாம, அவளை பத்தி இவ போட்டு வருது, இவளை பத்தி அவ போட்டு வருது. இப்படியே ஆகி அந்த குடும்பத்துல ஒரே சண்டை. இந்த சண்டை போட்ட சங்கதி புருஷங்காரங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. என்ன ஆகும்? தம்பிக்காரன் கோவப்பட்டான். நேர அண்ணங்காரன பார்த்து, ஏண்டா என்னடா பொண்டாட்டி வச்சிருக்க, அடிச்சா ஒரு அடி நெஞ்சில, ஏண்டா என் ஜட்டைவா பிடிக்கிறேன்னு போட்டா அவே அடிய பார்த்து அவன் சும்மா இருப்பானா ஒரு அற, ஏண்டா என்னவாடா அடிச்சு மிதிச்சான், அடிச்சா குடுறா விட்டா குடுறா அடிச்சு நிமிட்டான்டா. கதை பேசும்போது குறுக்க பேசப்படாதா சொல்றத கேளு. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு பெரிய அருவாளை எடுத்து. யாரு பாரு? வருங்கால என் மச்சான என்ன பண்ற? ஒண்ணும் இல்லைங்க தம்பி, ஒரு உணர்ச்சிவசமான கதை கிடைச்சு, அதான் உணர்ச்சிவசத்தோட சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்லப்பா. அடிச்சுட்டாரா? கோவப்படாத. உணர்ச்சிவசமான கதையை என்கிட்ட சொல்றா? உங்ககிட்டயா? நாளைக்கு அவத்தையும் வந்து சொல்லிடுறேன். சொல்லுடா. சொல்லலன்னா என்ன முதல் சொல்லிடு? அட எடியா கையா உடஞ்சு போச்சு, என்னதான் விழுந்து தலை குடுத்து செத்து போலாம். வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடுறா. ஆனா நீ எந்த ஓரத்துக்கு ஓடுனாலும் என் மீதி கதை இல்ல, என் முழு கதையும் ஒன்ற சொல்லாம விடமாட்டேன். ஓடிக்கிட்டே கேள்றா சீனிச்சாமி. ஒரு ஊர்ல ஒரு பெரிய மலை, அந்த மலைக்கு நடுவுல ஒரு மரம், அந்த மரத்து உச்சியில ஒரு பாதகம் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேடா. மானசன்னிக்கு மானசே, உன் கதையே ஒரு கதையாக்கி இந்த உலகம் பூரா பரப்புறா. சீனிச்சாமி ஆத்மா சாந்தி அடைறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஐயா இந்த சீனிச்சாமி கதை யாராச்சும் கேளுங்களே. சீனிச்சாமி கதை யாராச்சும் கேளு. ஐயோ யாரு? நான் தான். நீங்க தானா? தம்பி நல்லா இருக்கீங்களா? எங்கிட்டு உங்களை மாதிரி ஆளுங்களா அந்த ஊர்ல திரியறப்ப எங்க நல்லா இருக்க முடியும்? பட்டணத்துக்கு போயிட்டு வந்தா கேளுங்க இந்த கேள்விய. அப்ப நான் புறப்பட்டுமா? என்ன அதுக்குள்ள புறப்பட்டீங்க? உங்களை பார்த்து எவ்வளவு நாளாவது, உங்ககிட்ட எவ்வளவு பேச வேண்டி இருக்கு. அப்புறம் புதுசா ஒரு கதை பண்ணி வச்சிருக்கேன், அதுல கொஞ்சோண்டு கேட்டுட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பட்டுன ஒரு பதில் சொல்றீங்க. தம்பி உங்களால சட்டு புட்டுன்னு ஒரு கதையை சொல்லவே முடியாது. நான் அவசரமா போகணும், காதுல வலி.
வைத்தியரை பார்க்க போய்கிட்டு இருக்கிறேன். நான் கதை சொன்னதுக்கு பின்னால வைத்தியரை பாருங்க, இப்ப என் கதையை கேளுங்க. பொத்திருக்க கால தானே பொறுக்க முடியாம அழிக்குது. கதையை எந்த வழியா வர்றேன், கசடு பூரா அந்த வழியா புனிந்து வரும் பாரு. நேரம் இரு. என்ன இளவியா, விரல விட்டா வண்டி வண்டியா வருது. உள்ள இருக்க மெழுக வச்சு பெரிய மெழுகுவத்தியா பண்ணிடலாம் போட்டு இருக்கு. சரியா, ஒரு ஊர்ல ஏயா பாதி கதை சொன்னதுக்கே இப்படி சாஞ்சிட்டிய, மீதி கதையை நான் எப்ப சொல்றது? கதை தான் சொல்லியாச்சு, கையாடு. பாவி, ஊர்ல ஊத வேண்டிய சங்கை என் காதால ஊத வச்சுட்டியடா. என் எண்ணங்களை எவனும் எண்ணி பார்க்கல, என் எழுத்துக்களை எவனும் ஏழெடுத்து பார்க்கல, மற்றவன் தான் காதார கேட்கல. நீங்களாவது வகுறால சாப்பிடுங்க என் செல்லங்களா. நண்பர்களே, அன்று சிந்திய மூக்குங்கிற அந்த கதையை மெட்ராஸ்ல கொண்டு போய் கேவலம் ஒரு உப்புமா கம்மியில கொடுத்தா கூட அவன் இதை படமா எடுத்து 25 வாரம் ஓட்டுவான், அவனுக்கும் கொடுத்து வைக்கல. நண்பர்களே, இது உங்களுக்காச்சும் கொடுத்து வைக்கட்டும். நல்லா சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுங்க. இதுக்கு மேல நான் ஒண்ணு சொல்ற மாதிரி இல்ல. யாரா அவன், என் கதையை என்னடா பண்ற? நான் கதை எழுதி கதை எழுதி கதை எழுதி அத கழுத கவி கழுத கவி பாக்க வச்சுட்டாங்களே. ஏன் திங்கிற நிப்பாட்டிட்ட? உனக்கு கூட பிடிக்கல என் கதை, ஆனா மூதேவி தின்னு இப்ப நீ திங்கல, உன்னை நான் தின்றுவேன். ஊரெல்லாம் கதைய சொல்லி ஒவ்வொருத்தனா மேல அனுப்பிக்கிட்டு இருந்த, இன்னைக்கு என் கழுதையே உனக்கு ஒரு முடிவு கட்டும். குடி குதிரை வேகத்துல போ, நீ அவனை எந்த இடத்துல மிதிச்சாலும் அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா வரும்போது ஒரு முடிவோட வா. ஐயா வணக்கம். வணக்கம், நான் பட்டணத்துல இருந்து வரேன். அதுக்கு நான் என்ன மட்டும், நீங்க என்ன பண்ண முடியும்? இங்க கடகன் சாமி இருக்காரு, அவர் வீடு எங்க இருக்கு தெரியும்? கடகன் சாமி வீடா? என்ன தெலுங்குல சொன்ன கடகன் சாமி வீடுதான், எங்க இருக்கு? அதா அங்க இருக்கு. அங்கயா? நன்றி. ஐயோ பாவம், கடவுள் விட்ட போய். என்னது? ஒண்ணு இல்ல, போங்க. கழுதையாது, கழுத கால நடத்த கட்டி மிதிக்க விட்டாங்கனே, கைய தூக்க முடியலையே. இங்க கதை கந்தசாமிங்கிறது? கதையெல்லாம் போய் கந்தசாமி தான் இருக்கான். அப்ப அந்த கதை கந்தசாமிங்கிறது? ஐயோ ஐயோ, என்னங்க இது, கண்ணமெல்லாம் கிழிஞ்சு கை கால்லாம் ஒரே அடி, அதுக்கு சிரிப்பா? வாங்க இந்த கை பிடி தூக்குறேன். ஆமா, நீ யாரு, எங்க இருந்து வர்ற, என்ன விஷயம்? நான் பட்டணத்துல இருந்து வரேன், உங்க கதையெல்லாம் வாங்கி எழுதி பத்திரிகைக்கு அனுப்ப போறேன். எது பத்திரிகைக்கு அனுப்ப போறியா? இந்த பாருப்பா, இப்ப நான் கதை சொல்றதும் கிடையாது, கதை எழுதுறதும் கிடையாது, மரியாதை இடத்த கழிப்பா. ஏங்க, உன் நன்மைக்கு சொல்றேன், சொன்னா கழுப்போ. ஏற்கனவே ஒரு கழுதை கிட்ட போய் கதை சொல்லி அது கண்ணுமுக்கு தெரியாம மிதிச்சு அங்கங்க கலண்டு போய் தெரியுற. நானு அது கிடக்குதுங்க கழுத, அஞ்சறி உள்ளது அது என்ன தெரியும்? நான் ஆறறி உள்ளவன், அசாத்திய புத்திசாலி, எங்கிட்ட சொல்லுங்க. நீங்க கதைய சொல்லுங்க, சொல்லி பாருங்க. சொன்னா கேளுப்பா, அபாயத்தோட மோதாத போயிரு. நாங்க பாக்காத அபாயமா? நான் யாரு தெரியுமா? யாரு யாரு தெரியுமா? யாரு தெரியல? யாரு தெரியல? பத்திரிக்க நீ இந்த சுத்துப்பி, நாங்க எவ்வளவு பாத்துட்ட, நீ கதைய சொல்லு. சுத்துப்பியா? சுத்துப்பி. விதி யார விட்டுச்சு? ஓ, அதான் தலைப்புங்களா? ஓ, விதிய சொன்ன நானு. எங்க விதி எங்களுக்கு தெரியும், நாங்க அது மதியால வெல்லுவோம். நீ கதைய சொல்லு. சொல்றேன் சொல்றேன் சொல்றேன். என்ன மாதிரியே ஆகணும்னு ஆசைப்படும் போது சொல்லாம என்ன பண்ண முடியும் கேளு. ஒரு ஊர்ல ஒரு பெரிய மலை. ஆஹா, ஓஹோ, சொல்லவே இல்ல. அதுக்குள்ள ஆகா ஓகான்ற கிராமத்துக்குள்ள வந்து விழுந்துட்டீங்களே பண்டனா. அந்த மலைக்கு மேல ஒரு நிலா, அந்த மலைக்கு கீழே ரெண்டு ஜோடி செருப்பா. ஜோடிங்க போகுதியா? ஓ, செருப்பாட்டீங்க. அந்த ஜோடிங்க அப்படியே மலையை நோக்கி ஏறி போகும்போது ஏ
நீ சரியா இருக்க. இன்னைக்கு நான் சரி. இப்ப என்னைக்குமே